ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பினை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனை ஏத்து. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இலகுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிறைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. தண்ணீர் விளக்கரித்த தன்மை போல் மாந்தரம் உள்நீர் சிவம் விளங்க ஓங்கு விக்கும் நங்கள் கண்மணியாம் ராமலிங்க நல்ல அருட்பாவை துங்கமுரமான தொழு. கொஞ்சம் கைத்தட்டப்படாதா? மானாட மயிலாட பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் வள்ளல் பெருமான் அருளி செய்திருக்கிற திருவருட்பா பாடலையும் சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கிற வாழ்த்து பாடலையும் அபிராமி பட்டர் அருளி செய்திருக்கிற அம்பிகையின் பாடலையும் கம்பநாட்டு ஆழ்வான் அருளி செய்திருக்கிற வாழ்த்து பாடலையும் இவர்களெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் மெய்மறந்து போனதனால் கைத்தட்ட மறந்து போனார்கள். நல்ல மைக், அற்புதமான மைக், கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கும். போன வாரம் தாரமங்கலத்துக்கு பேச போயிருந்தேன். அந்த மைக் செட்டுக்கார பையன், ஹலோ மைக் டெஸ்டிங், ஒரு தடவை ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ மைக் டெஸ்டிங்னு விடாமல் நாலஞ்சு தடவை சொல்லிக்கிட்டு இருந்தான். இது என்ன இந்த பையன் நாலஞ்சு தடவை சொல்கிறானேன்னு பக்கத்தில் போய் என்னையா விடாமல் நாலஞ்சு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் முதலாளி நாலு மாதம் பாக்கி பணம் தரணும், அதை நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். உண்மையில் சொல்லுகிறேன், அன்போடு சொல்லுகிறேன், ஆசையோடு சொல்லுகிறேன், பண்போடு சொல்லுகிறேன், பரிவோடு சொல்லுகிறேன், பக்தியோடு சொல்லுகிறேன், என் வாழ்நாளில் முழு பயனை பெற்ற ஒரு நாள் ஒன்று உண்டு என்றால் அது இன்றைய நாள்தான் என்பதை நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, வரவேற்புரை நிகழ்த்தியும் வாழ்த்துரை வழங்கியும் அறிமுக உரை செய்தும் என்னை இங்கே அறிமுகம் செய்து அழைத்து வந்த அருமை சகோதரர் பாலாஜி அவர்களுக்கும் இதற்கெல்லாம் மேலாக நம் அனைவரையும் கூட்டுவித்த, நம் அனைவரையும் சேர்த்துவித்த, நம் அனைவரையும் அரவணைத்த ஆசான் ஒருவர் உண்டு என்றால் அவர் நம் ஆசான்தான் என்பதை நான் மெத்த பணிவோடு உருக்கத்தோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையில் சொல்லுகிறேன், நான் எத்தனையோ இடங்களில் பேசியிருக்கிறேன்,
என் வாழ்நாளில் காடு மலை மேடெல்லாம் கடந்து போய் நான் சென்றிருக்கிறேன். சென்ற இடத்தில் பெற்ற சிறப்பெல்லாம் என் வாழ்நாளில் பதிவு செய்திருந்த போதிலும் இன்றைக்கு இந்த ஓங்கார குடிலில் ஆசான் முன்னிலையில் ஆசானோடு அந்த அருளோடு அனுபூதியோடு இன்றைக்கு நான் எல்லையில்லா மகிழ்ச்சியோடு எல்லையில்லா ஆனந்தத்தோடு இருக்கிறேன் என்றால் ஆசானுடைய திருவருள்தான். உண்மையில் சொல்லுகிறேன் அன்பார்ந்த பெரியவர்களே, நான் பணிவோடு சொல்லுகிறேன், நான் இந்த இடத்திற்கு வருவேன் என்று நான் நினைத்ததில்லை. இந்த துறையூருடைய இந்த சாலையில் பல முறை நான் பயணித்திருக்கிறேன். ஆனால் ஓங்கார குடிலுக்கு நான் என்றைக்கு செல்வேன் என்று பல நாள் என் மனம் சஞ்சலித்திருந்தது. என் மனம் ஏக்கத்தோடு இருந்தது. என்னை யார் அழைத்து போவார், என்ன விதிமுறையோ என்று நான் பலமுறை ஏக்கமுற்று பல நாட்கள் இருந்ததுண்டு. அருகிலே இருக்கிற ஊருக்கு வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த துறையூருக்கு பலமுறை பட்டி மண்டபத்தில் பங்கு கொண்டு பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்குத்தான் அந்த வினை பயன் ஆசான் மூலமாக கூட்டுவித்திருக்கிறது என்று நான் மெய் சிலிர்த்து போகிறேன். உண்மை சத்தியம் பொய் புகழேன், வள்ளல் பெருமான் அதைத்தான் சொல்லுகிறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பார் அவ்வை புராட்டி. மனித பிறவியும் வேண்டுவதே என்பார் வள்ளல் பெருமான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது மறியேன் பராபரமே என ஏங்குவார் தாயுமான சுவாமிகள். வந்த பிறப்பு உன்னதமான பிறப்பு என்று உபந்து என இந்த உலகிற்கு அறிமுகம் செய்த அந்த அருப்பெரும் சோதிக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று வசனத்தில் சொல்லுகிற அந்த வள்ளல் பெருமானின் அரிய வாக்கிற்கு எங்கே அந்த வள்ளல் பெருமான்? கண்டதில்லை கேட்டதுண்டு, பார்த்ததில்லை பரவசமடைந்ததுண்டு, அறிந்ததுண்டு ஆனால் அறியாமல் பலமுறை அறிய வேண்டும் என்று ஏக்கம் கொண்டிருந்த காலம் உண்டு. இதற்கு விடை என்றைக்கு கிடைக்கும்? அந்த அருட்பெரும் சோதி ஆண்டவரை என்றைக்கு நாம் காணப்போகிறோம்? அந்த தனிப்பெரும் கருணையின் வடிவத்தை என்றைக்கு காணப்போகிறோம்? அந்த எளிமையின் சிகரத்தை என்றைக்கு காணப்போகிறோம்? வெள்ளாடை உடுத்தி இருக்கிற அந்த வேந்தரை என்றைக்கு காணப்போகிறோம்? அன்பையும் பண்பையும் அறிவையும் ஆற்றலையும் உறவையும் இணக்கத்தையும் பசி ஆற்றலையும் ஜீவகாருணியத்தையும் ஆன்மநேயத்தையும் படிப்படியாக இந்த பாமர உலகிற்கு சொல்லிக் கொண்டிருந்த அந்த பரமனை, அந்த முருகனை, அந்த அற்பெரும் ஜோதி ஆண்டவனை என்றைக்கு காணுவோம் காணுவோம் என்று நாம் அனைவரும் தேடிக்கொண்டிருந்த நிலையில் இதோ அந்த ஆண்டவர்தான், அந்த அற்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் நம் ஆசான் என்றால் உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பகுதிக்கு வர முடியாது. உண்மையில் சொல்லுகிறேன், ஏதோ இந்த 2 மணி நேரம் நான் பேசுகிற அந்த பேச்சினுடைய சாரத்தினுடைய முழு வடிவம் இதுதான், இதுதான். ஆக எத்தனையோ பிறவி இந்த உலகத்தில் ஓர் அறிவிலே இருந்து 6 அறிவு வரைக்கும் இறைவன் தந்திருக்கிறான். தந்த பிறவி ஒவ்வொன்றும் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? அன்பர்களே, ஒரு கணப்பொழுது எண்ணி பாருங்கள். நான் சேலத்திலே இருந்து துறையூருக்கு புறப்பட்டு பயணித்து வருகிற போது எனக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது, எந்த விதமான துன்பமும் எனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. என் உயிரை நான் பத்திரமாக துறையூருக்கு சென்று பயணித்து பிறகு என் உயிரை பத்திரமாக என் சேலத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம்.
ஆசான் சொல்லுகிறார், ஆசான் சொல்லுகிறார், ஓங்கார குடியில் ஆசான் சொல்லுகிறார், அன்பர்களே, மெய்யன்பர்களே, ஆண்மைநேய செல்வர்களே, உங்களுடைய உயிரை நீங்கள் எப்படி பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை போல மற்ற உயிரையும் பத்திரப்படுத்த நாம் நம்மை தருவோம் என்று என்றைக்கு நீங்கள் நினைக்கின்றீர்களோ அன்றைக்குத்தான் நீங்கள் உத்தமர்கள் என்று ஒவ்வொரு அடியிலேயும் ஒவ்வொரு வரியிலேயும் அப்பா 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 என்று கூவி அழைக்கக்கூடிய உண்மை தெய்வம், உண்மை கடவுள், உண்மை ஆண்டவர், உண்மை அருட்பெரும் ஜோதி நம் ஆசான் ஒருவர்தான் என்பதை இன்றைக்கு நாம் மனப்பூர்வமாக கண்டிருக்கிறோம் என்றால் இதைவிட இந்த மானுட பிறவியில் நாம் பெற்றிருக்கிற பயன் வேறு எதுவாக இருக்கும்? ஒரு கணம் எண்ணி பாருங்கள். என்ன கூட்டம்! எத்தனையோ இடத்துக்கு பேச போயிருக்கும். 10 நாளைக்கு முன்ன ஈரோடுக்கு பேச போயிருந்தேன். 2 கோடி பேர், 2 கோடி பேர். ஒருத்தன் புண்ணிய கோடி, ஒருத்தன் தனுஷ் கோடி. நானும் 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன், ஒரு ஆளை கூட காணோம். திரும்ப ஒருத்தர் மெதுவா வந்தார், வந்து அவர் உட்கார்ந்தார். சரி, ஒருவேளை இந்த ஊர்ல 1 மணி நேரம் கழிச்சுதான் ஒவ்வொருத்தரும் வருவாங்க நினைச்சு இன்னும் 1/2 மணி நேரம் பேசினா இன்னொருத்தர் ஓரமா இருந்தவர் வந்து அவர் உட்கார்ந்தார். இந்த முன்னாடி 2 பேரும் உட்கார்ந்திருந்த ஆள்ல ஒரு ஆள் என்ன உத்து உத்து பார்க்கறான். பார்த்ததோடு மட்டுமல்ல, என்னை பார்த்து சிரிக்கிறான், அப்புறம் குனிஞ்சுக்கிறான் என்னை பார்த்து சிரிக்கிறான். எனக்கா ரொம்ப சலுப்பா போயிடுச்சு. என்ன ஒன்று, நம்மளை பார்த்து சிரிக்கணும், இல்லை குனிஞ்சிக்கிட்டாவது இருக்கணும். நம்மளை சிரிக்கிறான் குனியிறான், சிரிக்கிறான் குனியிறான், என்னன்னே தெரியலையேன்னு பக்கத்தில் போய் என்னையா சமாச்சாரம், நம்மளை பார்க்கற அப்புறம் குனியிற சிரிக்கிற என்னையான்னு. வேற ஒன்றும் இல்லை, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. மைக் செட்டை ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா, அவன் மைக் செட்டை ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, நான் 1/2 மணி நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையில் சொல்லுகிறேன், இருந்து கேட்க வேண்டும், இருந்த மொழி கேட்க வேண்டும், ஆன்மீக தமிழை கேட்க வேண்டும், அருளமுதை கேட்க வேண்டும், அந்த ஆன்மீக செல்வங்களை அனைவரும் கேட்க வேண்டும், அனுபூதி செல்வராக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு, நல்ல அன்பார்ந்த நோக்கத்தோடு நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து அமரச் செய்த இந்த நிலையில் இந்த கூட்டம் கூடி பேசி கலைகிற தெருக்கூட்டம் அல்ல, திருக்கூட்டம் என்பதை அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திருக்கூட்டத்திற்கு நம்ம எல்லாம் வரவழைத்தவர் யார்? இந்த திருக்கூட்டத்திற்கு ஒவ்வொருவரும் வர வேண்டும், வர வேண்டும் என்று கூக்குரலிட்டு வள்ளல் பெருமான் அழைத்தாரே, அதை போல அந்த அழைத்தவர் யார்? யார்? அந்த கேள்விக்கு விடைதான் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். அந்த யார் என்கிற கேள்விக்கு, அந்த யார் என்கிற வினாக்குறிக்கு விடை ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் நம் ஆசான். வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள் தோழர்களே, வாருங்கள் மெய் ஞானிகளே என்று அழைக்கிறார், அழைக்கிறார். ஞான திருவடியைப் போல இனி ஒரு புத்தகம், ஞான திருவடியைப் போல மெய்ஞான செல்வத்தை, ஞான திருவடியைப் போல எளிமையாக ஏற்றமாக உரையோடு உவந்து அழிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நூல் இனி இந்த உலகத்தில் தோன்ற முடியாது, தோன்றி இதுபோல் சொல்லுவதற்கு ஆள் இல்லை என்பதை என் சிற்றறிவுக்கு எட்டின அறிவில் நான் அந்த ஞான திருவடி நூலை படித்த போது அனுபவித்து உணர்ந்தேன். என்ன வரிகள்! அடடா, ஆசானுடைய அந்த எளிமையான உரை, ஆசானுடைய அற்புதமான உரை, அந்த ஓங்கார குடிலை நிறுவி நாள்தோறும் பசி என்கிற அந்த பாவி ஆகிய பிணியிலே இருந்து விடுபட வேண்டும் என்று அள்ளி அள்ளி சோரளிக்கும் அந்த அமுத வள்ளல் தந்திருக்கிற அந்த வரிகளை, அந்த வைர வரிகளை நாம் உய்வு பெற வேண்டும் என்று தன்னை உருக்கி எழுதியிருக்கிற அந்த வரிகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். எதிர்கால தலைமுறை இருந்து கேட்க வேண்டிய வைர வரிகள்தான் ஞான திருவடியின் சாரம் என்பதை மறந்து விடாதீர்கள் மெய்யன்பர்களே. அதனாலேதான் வள்ளல் பெருமான், ராமலிங்கடிகளா, இறைவன் இந்த உலகத்தில் என்னை எதற்காக வரவழைத்தான் தெரியுமா?
இந்த உலகத்தில் இறைவன் என்னை ஏன் பிறப்பிக்க செய்தான் தெரியுமா? ஒரு கணம் நாம் நினைத்து பார்த்ததுண்டா? என்னை இந்த துறையூரில் இன்னவருக்கு பிறப்பிக்க செய்தானே, அந்த பிறப்பிக்க செய்த அந்த ஞான வள்ளலை என்றைக்கேனும் ஒரு நாள் நாம் நினைத்து பார்த்ததுண்டா? இன்னாரிடத்தில் இன்ன வயிற்றில் நாம் பிறக்க வேண்டும், இன்ன செல்வ தன்மையோடு இந்த நிலையோடு இருக்கிறோம், ஏன் இப்படி வளர்ந்தோம், ஏன் இப்படி வந்தோம் என்று நமக்குள் என்றைக்கேனும் ஒரு நாள் நாம் நினைத்து பார்த்ததுண்டா? நினைத்து பார்க்க வேண்டும் என்கிறார் நம் ஆசான். உண்மை அதுதான். எப்படி? வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், அற்பெரும் ஜோதி ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை ஏன் நீங்கள் பிறப்பிக்க செய்தீர்கள்? நீங்கள் என்னை இந்த மண்ணுலகிற்கு சென்று வா ராமலிங்கமே என்று சொன்னதனால் நான் வந்தேன். எப்படி? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் மிகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்றே என்னை இந்த உலகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் வந்தேன் என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமான். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும் சகத்தே திரித்து சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட. அன்றைக்கு வள்ளல் பெருமான் எழுதி வைத்தார், அன்றைக்கு வள்ளல் பெருமான் வந்தார், வருகையுற்றார், நாம் கண்டதில்லை. அந்த எழுதி வைத்த வள்ளல் பெருமானின் வடிவம்தான் இன்றைய நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசான். மறந்து விடாதீர்கள், இந்த உலகம் பொய்யான உலகம் நண்பர்களே, அன்பர்களே, பொய்யான உலகம். இந்த உலகம் கண்டவை எல்லாவற்றையும் உண்மை என்று நம்புகிற உலகம், எது பொய் எது மெய் என்று அறிந்து பார்க்காத உலகம். காரணம், இந்த உலகத்தில் சேரக்கூடாதவையெல்லாம் நிறைய சேர்ந்து விட்டது. இந்த உலகத்தில் கூடக்கூடாதவையெல்லாம் நிறைய கூடிவிட்டது. இந்த உலகத்தினுடைய சூழல் மாறிவிட்டது. அதனாலேதான் இந்த மானுட சரீரம் தாங்கியிருக்கிற மனிதனும் மாறிவிட்டான். அடடா அடடா, மாறுவதற்கா இந்த உலகத்தில் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான்? ஆக இயல்பான உன்னிலையில் நீ வாழ்வதுதானே வாழ்க்கை என்று வள்ளல் பெருமான் சொன்ன அந்த வாழ்க்கை சூத்திரத்திற்கு விளக்கம் சொன்ன வந்தவர்தான் நம் ஆசான் என்பதை மறந்து விடாதீர்கள். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும், அகம் கருத்து புறத்தே வெளுத்து, களவு இருக்கிறது, பொய் இருக்கிறது, புரட்டு இருக்கிறது, போட்டி இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பாவம் இருக்கிறது, தீய வினை இருக்கிறது, இத்தனையும் அகத்திற்குள் இருக்கிறது. இந்த அகமாகிய இந்த இதயத்திற்குள், அகமாகிய நெஞ்சத்திற்குள், அகமாகிய மனதிற்குள், அகமாகிய இந்த தொட்டிக்குள் வேண்டாத இந்த குப்பைகளை போட்டு அடைத்து வைத்திருந்தால் இவை துர்நாற்றம் எழுப்பி இந்த அகம் அழிவதோடு இந்த தேகமே அழிந்து விடுவல்லவா, இந்த தேகம் அழிவதற்கு அல்ல என்று சொன்ன வள்ளல் பெருமானின் வடிவம்தான் நம் ஆசான். எத்தனை இந்த உள்ளத்திற்குள் இருக்கிறது? ஒரு நாளேனும் நாம் நினைத்து பார்த்ததுண்டா? பொய், வஞ்சனை, களவு, கொலை, கொள்ளை, ஒருவருக்கொருவர் ஏமாற்றுதல், இத்தனையும் இன்னும் இந்த உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறதே. அதனாலே தான் நம் ஆசா நினைத்தார், அந்த ஓங்கார குடில் நாயகர் நினைத்தார், அந்த ஆண்டவர் நினைத்தார், அந்த முருகன் நினைத்தான். அடடா, இன்னும் திசை மாறி போகிற இந்த உலகம், திசை மாறி எங்கேயோ சென்று கொண்டிருக்கிற இந்த மக்கள், இவர்களையெல்லாம் நன்னெறிப்படுத்த வேண்டும் என்றல்லவா அந்த மீனாட்சி தாய் பெற்றெடுத்த தவ பிள்ளை இன்றைக்கு நம் முன்னே இருக்கிறார். கண்ணீர் சிந்தி அனுதினமும் மெய்மறந்து, அனுதினமும் தவமே தன் வடிவமாக இருந்து, உண்டும் சில வேளை உறங்காதும் வாழுகிற மனிதரை எங்கே காண முடியும் அன்பர்களே, எங்கே காண முடியும்? சரித்திரம் நமக்கு சொல்லி இருக்கிறது சாகசம் படைத்தவர்கள் நிறைய பேர் உண்டு என்று. சரித்திரம் நமக்கு சொல்லி இருக்கிறது தவநிலையில் வாழ்ந்த ஞானிகள் பலர் உண்டு. சரித்திரம் சொல்லியிருக்கிறது மோன நிலையில் வாழ்ந்த அந்த மோட்சத்தின் திறவுகோலுக்கு வழி சொன்ன பல பேர் உண்டு. சரித்திரம் சொல்லியிருக்கிறது, வரலாறு சொல்லியிருக்கிறது, புராணம் சொல்லியிருக்கிறது, இதிகாசம் சொல்லியிருக்கிறது, சங்க இலக்கியம் சொல்லியிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய தலைமுறைக்கு நிறைய நூல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அத்துணை நூல்களுக்கும் அத்துணை வாழ்க்கை வழித்தடத்திற்கும் நம்மை அழைத்து போகிற நம் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஆசானை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் அந்த சிந்தனைக்கு சென்றதில்லை. அதனாலதான்
வள்ளல் பெருமான் சொன்னார், சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைமித்திட. அதைத்தான் நம்ம ஆசான் செய்கிறார். ஏன் செய்யணும், ஏன் செய்யணும்? ஒன்று சொல்லுகிறேன் அன்பர்களே, ஒரு தாய் 10 திங்கள் சுமந்து பெற்றெடுத்து சீராட்டி தாளாட்டி பாராட்டி வளர்த்த அந்த தாய் தன் பிள்ளை ஒரு பெரிய இன்ஜினியராக வரணும்னு நினைக்கிறார், ஒரு பெரிய டாக்டராக வரணும்னு நினைக்கிறார், பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய அம்பானியாக வரணும்னு நினைக்கிறார், ஒரு பெரிய அறிவியல் அறிஞனாக வரணும்னு நினைக்கிறார். ஆனால் ஒரு தாய், என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று நினைத்த ஒரு தாய் இந்த மண்ணில் உண்டு என்றால் அவள்தான் மீனாட்சி ஆகிய தாய். அந்த தாய் நினைத்திருந்தால், ஆசானை பள்ளிக்கூடம் போ, நீ படித்து நிறைய சம்பாதித்து கொண்டு வந்து இங்கு கொடு என்று சொல்லி அனுப்பியிருக்கலாம். அந்த தாய்க்கு தெரியவில்லை, தாயை பெற்றெடுத்த அந்த தனையனுக்கும் தெரியவில்லை. அடடா அடடா, இப்படி கூட ஒரு வாழ்க்கை இந்த மண்ணில் உண்டா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மகான் இன்னும் நம் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? சரித்திரம் சொன்னது, சாத்திரம் சொன்னது, இவையெல்லாம் காதுக்கு இனிமையாக இருக்கிறது, கேட்டதோடு மட்டும் இருக்கிறது, அவையெல்லாம் எங்கே நிழலாக இருக்கிறது, நிஜமாக இருக்கிறது என்றால் அது ஓங்கார குடில்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். உண்மை அதுதானே, சத்தியம். எல்லாரும் சன்மார்க்கத்துக்கு போங்க ஐயா, சன்மார்க்கத்துக்கு போங்க. அதனால தான் ஐயா பகவான் இந்த உலகத்தில் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்ன இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கான், அதைத்தானே ஆசான் சொல்கிறான். என்ன சன்மார்க்கம்? சத் மார்க்கம் சன்மார்க்கம். சத்து என்றால் உண்மை என்று பொருள். அன்பான மெய் அன்பர்களே, உண்மையான வழியை யார் ஒருவர் நோக்கி தன் வாழ்க்கையை பயணிக்கிறாரோ அவர்தான் உண்மையான சன்மார்க்கி என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக ஒவ்வொருவரும் உண்மையான சன்மார்க்க நெறியோடு, சன்மார்க்க சிந்தையோடு, அனைத்து உயிரும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய அந்த பராபர உயிர் சிந்தனையோடு வாழுவதுதான் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு அர்த்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதானே சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று அந்த பரமானந்தத்தை பெற வேண்டும். என்ன ஆனந்தம்! என் பேத்தி அறப்பறிச்சு லீவுக்கு வந்தா, வந்து தாத்தா தாத்தா எனக்கு 10 ரூபா கொடுன்னா 10 ரூபா கொடுத்தேன். விடுவிடுன்னு போனா என்னமோ மிட்டாய் வாங்கினா, இப்போதான் என்னென்ன மிட்டாய் பேர்லாம் வந்துடுச்சு, 5 ஸ்டார் வந்துடுச்சு, 8 ஸ்டார் வந்துடுச்சு. அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம எந்த மிட்டாயை பார்த்தோம்? வாங்கினா வாங்கி அதை சாப்பிட்டா 1.5 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, திரும்பவும் வாயை அசைச்சிக்கிட்டே இருந்தா. என் பேத்தியை கேட்டேன், ஏன் கண்ணு மிட்டாய் என்ன அவ்வளவு இனிப்பா, இவ்வளோ நேரம் சாப்பிட்டுருக்கியா? தாத்தா மிட்டாய் ரொம்ப இனிப்பு தாத்தா, சாப்பிட்டுட்டேன் தாத்தா. இன்னம்மா 1 மணி நேரம் சாப்பிட்டுமா, இன்னும் இனிப்பு இருக்குது. ஆமாம் தாத்தா, இந்த உதடல அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை என் நாவினால் சுவத்தி சுவத்தி சாப்பிட்றேன். அன்பர்களே, 10 ரூபாய் மிட்டாய் 1 மணி நேரம் இன்பத்தை தருகிறது என்றால், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கிற இந்த மந்திரத்தை 1000 தடவை சொன்னால் எத்தனை இன்பம் கிடைக்கும், அத்தனை இன்பத்தை அள்ளி தருகிற வள்ளல் தான் நம் ஆசா. அட 10 ரூபாய் மிட்டாயே 1 மணி நேரம் ஸ்வீட்டை இனிமையை தருதுன்னா, பகவானோட மந்திரம், பகவானோட அந்த சொல்லு, அந்த அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதின்னு சொல்லியா, எல்லாரும் சொல்லுங்கய்யா அப்படின்னு ஆசான் சொல்கிற போது எத்தனை இன்பம் நமக்கு கிடைக்கும். நான் அனுபவித்ததை நீங்களும் அனுபவிக்கணுமையா, அந்த அனுபூதி செல்வத்தில் நீங்களும் திளைக்கணுமையான்னு சொல்லக்கூடிய மகா புருஷன் யாராக இருக்க முடியும்? 8 ரூபா மிட்டாய், 10 ரூபா மிட்டாய், 5 ரூபாய் மிட்டாய்க்கே இவ்வளவு சுவைனா பகவானோட மந்திரத்தை சொன்னால் எவ்வளவு சுவை, அதுதானே நமக்கு தெரியல, அதான நமக்கு தெரியல. பள்ளிக்கூடத்தில் பையனுக்கு எவ்வளவோ சொல்கிறேன், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சொல்லணும்னு எனக்கு ஆசை. அவனு கேட்குற மாதிரி இருப்பான், ஆனால் கேட்க மாட்டான். பாடம் நடத்திக்கிட்டே இருந்தேன், கடைசி பெஞ்சில் ஒரு பையன் பெரியசாமி பேசிக்கிட்டே இருந்தான். ஏன்டா பெரியசாமி பேசுகிறேன்னு, அதுக்கு அவன் சொல்கிறான், இப்போ நீங்கள் 1.5 மணி நேரமாக பேசிட்டு இருந்தீங்களே, நான் ஏதாவது உங்களை கேட்டேனா?
ஏன் நாங்கள் பேசுனோம்ட்டு ஏன் பேசுன பேசுன்னு கேட்குறீங்க அண்ணா? நான் ஒன்றுமே சொல்லலை அவங்ககிட்ட. ஏய் அப்பா, பெரிய பிள்ளைங்கமான ஆளாக இருக்கான் போல். ராமாயண வகுப்பு நடத்திட்டு இருக்கேன் சார், ராமாயண வகுப்பு நடத்திட்டு இருக்கேன். பரதனும் குகனும் ரெண்டு பேரும் சந்திக்கிற சந்திப்பு அற்புதமான சந்திப்பு. ஆழ நெடுந்திரையாறு கடந்து இவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் நாய்குகன் என்றனையே சாரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கறேன் சார். 60 பேர்ல 59 பேர் வெளியில போயிட்டான், ஒரே ஒருத்த மட்டும் உட்கார்ந்திருக்கான். அவன் பேரு நடராஜன்னு பேர். நடராஜா, நீ ஒருத்தனாவது ராமாயண பாட்டை கேட்கறிய, மீது 59 பேரு அப்படின்னு. ஐயா, அவெல்லாம் நன்றி கேட்ட பசங்க, அவெல்லாம் சொல்லாம கொள்ளாம போயிட்டான். நான் ஒருத்தனாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு உட்கார்ந்துருக்கேன். அவகிட்ட போய் நான் என்னத்தை சொல்றது? அதனால தான் வள்ளல் பெருமான் சொன்னார், ஜே இந்த பாட்டெல்லாம் இந்த பாட்டெல்லாம் இப்போ நாம் பாடுற பாட்டெல்லாம் சுவை இல்லைடா, அது சுவை மாதிரி இருக்கும் ஆனால் மனசுக்கு அது ஆனந்தத்தை கொடுக்காது, மனதிற்கு ஆனந்தத்தை கொடுக்காது, ஒரு அமைதியை கொடுக்காது, ஒரு உற்சாகத்தை கொடுக்காது. இந்த உற்சாகமும் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடல்கள் எல்லாம், இந்த திரை இசை பாடல்கள் எல்லாம் மனதிற்கு உற்சாகத்தை கொடுப்பது போல இருக்கும். ஆனால் அது உற்சாகம் அல்ல, நம்மிடத்திலே இருக்கிற உஷ்ணத்தை கிளப்பி இந்த மனிதனை தலை சாய்க்க செய்துவிடும். ஆனால் பாட்டுனா என்ன பாட்டு? யாரோ பாடணும், யாரோ பாடணும். வள்ளல் பெருமான் சொல்றார், அடாடாடா அம்பல பாட்டே அருட்பாட்டு, அம்பல பாட்டே அருட்பாட்டு, அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு, அம்பல பாட்டே அருட்பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, சிவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு, அம்பல பாட்டே அருட்பாட்டு. அந்த அம்பலவனாகிய பொன்னம்பலவனை, அந்த அம்பலவனாகிய ஆண்டவனை, அந்த அம்பலவன் பெற்றெடுத்த பிள்ளையாகிய முருகனை பாடுவதுதான் பாட்டு, அதுதான் உண்மையான பாட்டு. மற்ற பாட்டுக்கள் எல்லாம் புறத்திற்கு வேண்டுமானால் ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம், நண்பர்களே அகத்திற்கு உற்சாகத்தை கொடுக்கவே கொடுக்காது. நடந்த சமாச்சாரம், சேலத்திலிருந்து ஈரோடுக்கு பேசுறதுக்கு போன மாசம் நான் அழைச்சிருந்தாங்க. நான் சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்டில் வண்டியில் ஏறுறேன் சார், எல்லாருன்னு பஸ் ஈரோடு போகுது, தெரியும் சேலத்துக்காரங்களுக்கெல்லாம். ஏறி வண்டியில் உட்கார்ந்தேன் சார், உட்கார்ந்து வண்டி மூவாகிற நேரம் அந்த டிரைவர் ஒரு பாட்டை போட்டார். அந்த மூவாகிற நேரம் டக்குன்னு ஒரு 20 வயசுக்கு ஒரு பையன் வேகமாக வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தான், சீட்டு காலியாக இருந்தது உட்காந்துட்டான். இந்த டிரைவர் பாட்டை போட்டார் பாருங்க, பாட்டை போட்ட உடனே இவன் தலையை இப்படி இப்படின்னு அசைச்சான். கும்பரே 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 வா, கும்பரே கும்பரே வா. நான் சும்மா இல்லாமல் தலையசைச்சவனை பார்த்து, எப்பா தம்பி கும்பரே கும்பரேன்னா என்னடா அர்த்தம்னே. அதுக்கு அவன் சொல்கிறான், அர்த்தம் தெரிஞ்சு தான் ரொம்ப பேர் பாட்டை எழுதுகிறாங்களா, சும்மா இருக்க மாட்டையா பெருசுன்னா. இவ்வளோ அழகாக இருக்கிற இளமையாக இருக்கிற என்னை பார்த்து பெருசுனுங்கிறானே. நான் சும்மா இல்லாமல், எப்பா கும்பரேனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. நான் சொன்ன உடனே நான் சொன்னேன், தேய் கும்பரேங்கிற வார்த்தையில் கூ எழுத்தை எடுத்துட்டு காய் எழுத்த போட்டு 12,000 பாட்டை தந்த கம்ப நாட்டு ஆழ்வானுடைய அந்த ராமாயண கம்பராமாயண பாட்டை பாடினா, பெரியவங்க எழுதின பாட்டை பாடினா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்டா. கூ எழுத்தை எடுத்துட்டு காய் எழுத்த போட்டு கம்பரே கம்பரே கம்பரேன்னு சொல்லுடான்னு பாருங்க. சங்ககிரிக்கு வண்டி வந்துச்சு, சங்ககிரியில் டிக்கெட் ஏற்றுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நின்னா பாருங்க, விடுபடுது இவன் கீழே இறங்கினான். இவன் கீழே இறங்கணும்னு பார்த்து, ஏப்பா நீ தான் டிக்கெட் ஈரோடுக்கு எடுத்திருக்க, நானும் தான் ஈரோடுக்கு எடுத்திருக்க, ஏப்பா சங்ககிரிலேயே இறங்குறேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அது சரியாக போச்சு போ, இன்னும் கூட ஈரோடு வரைக்கும் நான் வரணும்,
டிரைவர் ஒவ்வொரு பாட்டாக போடுவார். ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு கேட்பேன். உங்கள்கிட்ட அர்த்தம் சொல்லி மாற முடியாது, என் காசு போனாலும் பரவாயில்ல, நான் நடந்தே போயிடுறேன் ஈரோடுன்னா. அப்படிப்பட்ட இளைஞனை கூட தன் அருகே அழைத்து இனிமையான சொல் கொண்டு சன்மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை இனிக்கும் என்று சொல்லுகிற ஆசான் தான் நம் ஓங்காரக்குடியில் ஆசான். அதான் ஆசான் சொல்லுவார், உலகம் அப்படித்தாயா இருக்கும். நான் உண்மையில் சொல்லுகிறேன், ரொம்ப நாள் நான் இங்கே வரல, ஒரு நாலஞ்சு தடவை தான் வந்தேன், பாலாஜி தான் அழைச்சிட்டு வந்தார். அப்பாங்கிற வார்த்தை சார், பெற்றெடுத்த தந்தை பிள்ளையை பார்த்து வாடா என்று அழைக்கிற காலம், பிள்ளை அப்பனை பார்த்து போடா என்று சொல்லுகிற காலம். ஆனால் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே நம்மிடத்திலே வாழ்ந்து நம் அனைவரையும் அப்பா என்று சொல்லுகிற அப்பா ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் நம் ஆசான். என்னவா என்னவா அப்படி குழந்தை மாதிரி கண்கொள்ளா காட்சி, அப்படியே நெஞ்சில் நிற்கின்னு இருக்கு சார், நெஞ்சில் நிற்குது அப்படியே. என்ன சொல்கிறாங்க, ஆசான் நல்ல பாடியா, நல்ல வெற்றி வெற்றியா வெற்றியா வெற்றிப்பா வெற்றிப்பா. அப்பா என்று அழைத்து சொல்லுகிற அந்த சொல், ஆயிரம் நோய் இருந்தாலும் ஆயிரம் துன்பம் இருந்தாலும் அப்பா என்கிற ஆசானுடைய ஆறுதல் வார்த்தைக்கு நிகரான மருந்து இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. உண்மையில் சத்தியம் அதானே. அதனால இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மானுடலை எல்லாம் மாற்ற வேண்டும் என்கிற காரணத்தினாலேதான் இந்த உலகிற்கு வள்ளல் பெருமான் வந்த அந்த நிலை போல நம்முடைய ஆசான் மீனாட்சி தாய் பெற்றெடுத்த அந்த தவ பிள்ளை இதோ என்னால் ஆனதை நான் செய்கிறேன். அதுல சாமி ஆசான் சொல்ற போது சொல்றார், ஏயா நான் சொல்லலையா, நமக்கு முன்ன வாழ்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க ஐயா, அகத்தியர் சொல்லியிருக்கார், மெய்கண்ட தேவர் சொல்லியிருக்காருயா, அந்த ஞானிகள்லாம் சொன்னது அவங்க சொன்னதையா சொல்கிறேன், அந்த ஞானிகள்யா அவங்கெல்லாம் ஞானிகளையா, இந்த பாரத நாடு இந்த புண்ணிய நாடுயா அந்த ஞானிகள் கண்டதை உண்மையில் சொல்லுகிறேன். அந்த 18 சித்தர்களை நாம் பார்த்ததில்லை, படத்தின் வாயிலாக பார்க்கிறோம். அந்த 18 சித்தர்களின் ஒட்டுமொத்த சித்தர் ஒருவர் உண்டு நம் கண்முன்னே, நடனமாடிக்கொண்டிருக்கிற நாட்டியமாடிக்கொண்டிருக்கிற நம் முன்னே நடந்து கொண்டிருக்கிற நம் ஆசான், இவர்தான் சித்தன். அந்த 18 பேரை இங்கே படத்தில் பார்க்குறோம். நாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும், என்ன தவம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நாம் பார்க்க முடியாதுயா. ஏன் இவ்வளவு அன்பான சொல்லோடு இவ்வளவு அரவணைப்போடு இப்படி சொல்லக்கூடிய மகான் வேறு யார் உண்டு? அதனால தான் வள்ளல் பெருமான் சொன்னார், இவங்களையெல்லாம் சகத்திலே திருத்துவதற்க சன்மார்க்க நெறிப்படி வாழ்வதற்காக நான் இறைவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். அதில் சொல்கிற போது சொல்கிறார் வள்ளல் பெருமான், நான் ஒன்றும் சொல்லலை, நம்ம ஆசான் மாதிரி அந்த 18 சித்தர்கள் அந்த மகான்கள் சொன்னதுயா, அந்த மகான்கள் சொன்னது. அதனால தான் நான் வள்ளல் பெருமானை படித்த போது அனுபவித்த போது சொல்கிறார் வள்ளல் பெருமான், அப்பா நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன், இந்த பூத உடலுக்கு வந்திருக்கிறேன், தாங்கி இந்த மண்ணுலகிற்கு வந்திருக்கிறேன், நம் முன்னோர் சொன்னதை சொல்ல வந்திருக்கிறேன். திருஞான சம்பந்தர் சொன்னதை, திருநாவுக்கரசர் சொன்னதை, சுந்தரர் சொன்னதை, மாணிக்க வாசகர் சொன்னதை, பட்டினத்தார் சொன்னதை, தாயுமானவர் சொன்னதை, திருமூலர் சொன்னதை, அவர்களெல்லாம் காட்டிய அந்த வழி நெறியின் முறையில் வழி வழி வந்த அடியவன்தான் நானே தவிர இந்த மண்ணுலகிற்கு நான் புதியவன் அல்ல. வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டமரபினில், வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டமரபினில், யான் ஒருவன் அன்றோ வகையறியேன், இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவுளச் சம்மதமோ, இது தகுமோ இது முறையோ இது தருமந்தானோ, மாலை மணி பொது நடம் செய்வள்ளாள்
யான் உனக்கு மகனலனோ, யான் உனக்கு மகனலனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ. கோழை இனி உலகு துயரம் பொறுக்க மாட்டேன், கோழை இனி உலகு துயரம் பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் நின் அருள் ஒளியை இப்பொழுதே. வாழையடி வாழ என வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ வகையறியேன், இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுளச் சம்மதமோ? அனுதினமும் கேட்கிறார் யாசான், அனுதினமும் கேட்டுட்டு இருக்கார் யாசான், அனுதினமும் கேட்கிறார். இந்த உலகம் செழிக்கணும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் செழித்து வாழ வேண்டும். யாரும் பசின்னு வந்தா ஐயோ துடிதுடித்து போற இந்த உயிருக்கு ஒருவேளை சோறு போடு, உயிர் பசியால துடிக்க கூடாது. இந்த ஜீவனெல்லாம் உயிர் துடிப்போட இருக்கணும், அதுக்கு மகான்களே எனக்கு வழிகாட்டுங்க. முருகா 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 எத்தனை தடவை முருகா சொல்றார் ஆசா, அதுக்கு வழி சொல்லியா? தான் உயிது பெற வேண்டும் என்பதற்கு மகான்களிடத்தில் கேட்கவில்லை நம் ஆசான். என்னை போன்று பல பேர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் உயிது பெற வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் இவர் அல்லவோ வள்ளல் பெருமான், இவர் அல்லவோ ராமலிங்கம். என்ன கேட்கிறார்? கொடுத்தருள் அருள் ஒளியை இப்பொழுதே. அது என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? அற்பரஞ்சோதி ஆண்டவரை இப்பவே 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 கொடுக்கணும், இப்பவே கொடுக்கணும், இப்பவே கொடுக்கணும். பசியோடு இருக்கிற பிள்ளையினுடைய கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு மைக்கு. ஒரு தாய் பிள்ளைக்கு எந்த நேரம் பசி எடுக்கும் என்று ஒரு தாய்க்கு தெரியும். ஒன்று சொல்லட்டுமா? தெருவில் புள்ள விளையாடிக்கிட்டு இருப்பான், ஒரு மணி ஆகிடும், அவன் சாப்பாட்டுக்கு வரமாட்டான். எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? டேய் சாப்பிட வாடா சாப்பிட வாடா, ஒரு மணி ஆச்சு, சாப்பிட வாடா சாப்பிட வாடா சாப்பிட வாடா. புள்ள காதில் போட்டுக்க மாட்டான், பிள்ளை விளையாடிக்கிட்டு இருப்பான். இந்த பெத்த தாய் என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு தட்டில் சோத்தை போட்டுக்கிட்டு பிசைஞ்சிட்டு போய் பிள்ளை இருக்கிற இடத்துல கொண்டு போய் தாய் பிள்ளைக்கு பசி எடுக்கும் என்று தாய்க்கு தெரியும், அவளாகவே சென்று அந்த பிள்ளைக்கு சோறு கொடுப்பாள். அப்படித்தான் ஆசானும். பசியோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நாம், பட்டினியோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நாம். எத்தனையோ இடங்கள் இருக்க இந்த துறையூரில் ஓங்கார குடிலை அமைத்து இருக்கிற ஜெகன் இருக்கிற ஜீவன்கள் அத்தனைக்கும் சோறு கொடுக்க வேண்டும் என்று நம்மையெல்லாம் தேடி வந்த வள்ளல் அல்லவா நம் ஆசான். பசியோடு இருக்காரியா, பசியோடு இருக்காரியா, சோறு போடு. அதில் ஆசான் என்ன ஒரு அற்புதம் தெரியுங்களா? அன்னதானம்னு சொல்லலை. அன்னதானம்னு சொன்னால் சில பேர் கூச்சப்படுவாங்கயா, சில பேர் இது என்னையா இது பாடு பரதேசி சாப்பிட்றதானேன்னு கேவலமாக நினைப்பாங்கயா. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம்யா, அதனால் அன்னதானம்னு சொல்லாதயா, மகான்களுடைய அருட்பிரசாதம்னு சொன்னார் பாருங்க. உண்மையில் அவர்தான் ஆண்டவர், அவர்தான் முருகன், அருட்பிரசாதம். ஏன்னா இந்த உலகம் கேளிக்கைக்கு, இந்த உலகம் கும்மாளத்திற்கு, இந்த உலகம் ஆர்ப்பாட்டத்திற்கு, இந்த உலகம் ஆரவாரத்திற்கு, இந்த உலகம் போலி நாகரிகத்திற்கு தலைவனங்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த மனுஷனை கூட அழைச்சிட்டு வா, அழைச்சிட்டு வா, இந்த ஓங்கார குடிலுக்கு அழைச்சிட்டு வாய்யா. நான் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்யா, நான் ரெடியாக இருக்கேன்யா, நீ கூப்பிட்றியா நான் வர்றேன்.
அதனாலே தானே ஆசான் ஒவ்வொரு கிராமந்தோறும், ஒவ்வொரு மலைதோறும், ஒவ்வொரு ஊர் தோறும், ஒவ்வொரு திருவிழா தோறும், ஒவ்வொரு விசேஷங்கள் நடக்கக்கூடிய இடத்திலேயும் ஆசானே போய் பரிமாறி அத்தனை பேருடைய ஜீவனுடைய அந்த அருள் பிரசாதத்தை அள்ளி அள்ளி தருகிறார் என்றால் இவர்தான் வள்ளலார், இவர்தான் ராமலிங்கம். அதனால தான் ராமலிங்கடிகளார் கூப்பிடுறாரு எல்லாரையும், இங்கே வாங்க இங்கே வாங்க. வருவார் அழைத்து வாடி சகியே, வருவார் அழைத்து வாடி, வடலூர் சபைக்கு வந்தால் அதிக வரம் பெறலாம் என்று சொல்லி வருவார் அழைத்து வாடி. எல்லாரும் வாங்க வடலூருக்கு, எல்லாரும் வாங்க வடலூருக்கு. ஒன்று சொல்லுகிறேன் அன்பர்களே, பயணித்து பல மணி நேரம் பயணித்து நாம் வடலூருக்கு சென்று அந்த பெருமானை காண வேண்டும். பல மணி நேரம் அல்ல, இதோ உங்கள் பக்கத்திலேயே நான் இருக்கிறேன், பயணித்து வாருங்கள் வாருங்கள் என்று நேர காலத்தையும் சுருக்கி இந்த ஊன் ஒளி பெருக்கி வாழ்வதற்கு தன்னை இந்த மண்ணுலகிற்கு தந்திருக்கிற மகான் அல்லவா இவர், இன்னொரு ராமலிங்கம். உண்மை அதுதானே, வந்தால் அதிக வரம் பெறலாம். ராமலிங்கம் அன்று சொன்னார், இந்த ராமலிங்கமும் தான் வந்தால் மன தூய்மை பெறலாம், மன அமைதி பெறலாம், மன சாந்தி பெறலாம், பிற உயிரிடத்தில் அன்பு காட்டுகிற மனித நேயத்தை பெறலாம், மானுடம் செழிக்க இந்த மண்ணுலகிற்கு உன்னை நீ தரலாம். பொய் இருக்காது, புரட்டு இருக்காது, கொலை என்கிற எண்ணம் வராது, கொள்ளை என்கிற எண்ணம் வராது, மனிதன் மனிதனாக நீ வாழ்வாய் என்கிற அந்த மகத்துவத்திற்கு உங்களை நான் அழைத்து போகிறேன், வாருங்கள் வாருங்கள் என்று இருந்த இடத்தில் அல்லாமல் தானே தேடி போய் எல்லோரையும் அறவழைக்கிற ஆசான் தானே நம் ஆசா. அது மாதிரி நிறைய வரம், நிறைய அனுபூதி செல்வம், நிறைய ஆசான் ஞான திருவடி. நான் அதான் பேசிட்டு இருக்க போது சொன்னேன், சார் எனக்கு இந்த மேடையில் ரெண்டு மணி நேரம் பேசுகிறதுக்கு அல்லது திருமூலரை, திருவாசகத்தை, மாணிக்க வாசகரை அல்லது யாரானு பேசணும்னா நான் படித்த புத்தகத்தில் முன்னோர்கள் எழுதி வைத்த புத்தகத்தை படிச்சுத்தான் நான் சொல்கிறேன், நானா எது எனக்கு தெரியாது. ஆனால் எந்த பள்ளிக்கூடமும் போகலை, எந்த பாடசாலைக்கும் போகலை, எந்த ஒரு ஆசிரியரும் தனக்கு துணையாக இருந்து வழி நடத்தலை, பெற்ற தாயே தனக்கு தந்தையாகவும் தாயாகவும் ஆசானாகவும் அந்த மீனாட்சி தாயே தனக்கு முழுமுதற் காரணமாக இருந்து பாடசாலைக்கு பள்ளிச்சாலைக்கு செல்லாத நிலையில் அத்துணை பேரையும் பாடசாலையாகிய ஓங்கார குடிலுக்கு அழைக்கிறார் இந்த மகான் என்றால் எந்த பள்ளிக்கூடம். நாங்கள்லாம் இப்போ எழுதினதை படித்து சொல்கிறோம், நாங்கள்லாம் எழுதினதை படித்து சொல்கிறோம். நான் சொற்பொழிவாக இந்த சொற்பொழிவுக்கு இத்தனை பாட்டை நான் மனப்பாடம் பண்ணி இந்த நேரத்தில் சொல்லணும்னு நான் மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன். ஆனால் மனப்பாடம் இல்லாமல் மடை திறந்த வெள்ளம் போல் மகான்களுடைய அருள் ஆசியினால் ஞான திருவடியில் அவர் எழுதியிருக்கிற பாடல்களை எல்லாம் நான் படித்த போது என்னுடைய பேச்சிற்கு குறிப்பு எடுத்துக்கொண்டேன். இதுதான் சத்தியம். எத்தனை பாட்டு திருமூலரில் இருந்து, சிவவாய்க்காரில் இருந்து, சித்தரில் இருந்து, எத்தனை ஞான திருப்படிங்கிற புஸ்தகம், அற்புதமான புஸ்தகம் ஐயா. நான் உடனே என்னை மெம்பராக சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி பாலாஜிட்டு சொல்லி சேர்ந்துட்டேன். அந்த புஸ்தகத்தில் அவ்வளவு ஆசான் எழுதியிருக்கிறார், அதில் அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த எழுதியாக இருக்கிற அந்த விளக்கமும், சார் எத்தனை டிகிரி வாங்கினாலும், எத்தனை டாக்டர் பட்டம் வாங்கினாலும், எத்தனை நீ காலேஜில் படித்தாலும், நம்ம ஆசான் எழுதியிருக்கிற உரைக்கு நிகராக மற்றவர்களால் சொல்ல முடியாது. ஒரு திருக்குறளுக்கு கிட்டத்தட்ட 6-7 பக்கம் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த 6-7 பக்கமும் அவ்வளவு மேற்கோடு, அவ்வளவு மேற்கோடு. இப்போ என் பையன் பள்ளி கொடுத்த +2 பையனை பார்த்து கேட்குறேன், டே திருக்குறளை படிச்சுட்டியாடான்னு. ஐயா 10 மார்க் கெட்டின்னான். ஏண்டான்னு, 10 மார்க் பரீட்சைக்கு வரும்ல திருக்குறள், அதுக்காக படிச்சிருக்கிறான். ஒன்று சொல்லுகிறேன்,
மெத்த மெத்த சபை, அன்பார்ந்த சபை, சன்மார்க்க சபை சொல்லுகிறேன் அன்பர்களே, பிள்ளைகள் மதிப்பெண் பெற வேண்டும், பிள்ளைகள் மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை படிக்க வைக்காதீர்கள், பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காக படிக்க வையுங்கள். பிறர் நம் பிள்ளையை மதிக்க வேண்டும் என்பதற்காக படிக்க வையுங்கள். நான் பெற்றோர்களுக்கு நான் செல்லுகிற இடமெல்லாம் இதைத்தான் நான் பணிவாக செல்லுவதுண்டு, பணிவாக செல்லுவது. பாடைக்கு பாடசாலைக்கு செல்லாத ஆசான் நமக்கெல்லாம் பாடம் நடத்துகிறார் என்றால் இவரல்லவா ஆசானுக்கெல்லாம் ஆசான். உண்மைதானே? மொத்தம் திருக்குறள் எத்தனைடான் சார், 4445 நான் ஒருத்தன், எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏட்டா மொத்தமே 1330 தானே எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காருன்னு. ஏங்கய்யா உங்கள் திருக்குறள் வளர்றதில் உங்களுக்கு அவ்வளவு பொறாம, ஏன் 1330 மேலே இருக்கப்படாதான்? இருக்க வேண்டித்தாண்டா. அந்த 4445 ஒன்று சொல்லுடான் சார் சொல்கிறானே, கரம் சிரம் புறம் நீட்டாதீர் சரியான சில்லறை கொடுக்கவும். நான் எங்கடா எழுதியிருந்ததுன்னு வர்ற பஸ்ல எழுதியிருந்ததுன்னா என்ன, எவ்வளவு அற்புதம். அதனாலதான் 9 வயது 9 வயது 7 வயதில் துறவரம் மேற்கொண்ட ஆசான், 9 வயதில் மேற்கு துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட அந்த பக்குவ நிலைக்கு வந்த வள்ளல் பெருமான் எண்ணி பாருங்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா, ஒருவரையும் பொல்லா அங்கு சொல்ல வேண்டா, வேண்டாம் 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 என்கிற சொல்லை வைத்து பாடம் சொல்லுகிறார் ஆசிரியர். அப்படி மெல்ல எழுந்திருக்கிறார் ராமலிங்கம். ஐயா வேண்டாம்ங்கிற வார்த்தையே வேண்டாம்னார், வேண்டாம்ங்கிற வார்த்தையே வேண்டாம். நாம் ஏன் வேண்டாம்னு எதிர்மறையில் சொல்லணும்? ஒன்று சொல்லுகிறேன், எந்த அளவிற்கு நம்முடைய மனம் நல்ல எண்ணங்களை நாளுக்கு நாள் நினைக்கிறதோ அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே கேளுங்கள். ஆசான் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த 9 வயது பிள்ளை நாள்தோறும் கந்தகோட்டம் என்றும் பல திருத்தலங்களுக்கு திருக்கோவில்களுக்கு சென்ற அந்த வள்ளல் பெருமான், அந்த ராமலிங்கம், வேண்டாம் என்கிற சொல்லே நமக்கு வேண்டாம். அப்படியாப்பா வேண்டும்ங்கிற சொல்ல வச்சு சொல்லணும் யா, அப்படி வேண்டும்ங்கிற சொல்ல வச்சு எங்க நீ சொல்லு பார்க்கலாம். அப்ப சொல்லுகிறார் அந்த 9 வயது ஞான பிள்ளை, முருகனுடைய திருவுருளை பெற்ற அந்த திருத்தணிகை நாதப்பெருமானுடைய திருவுருளை பெற்ற அந்த 9 வயது பிள்ளை பாடுகிறான் ராமலிங்கம், வேண்டும் என்கிற சொல்லை வைத்து. நான் சொல்லல, நாயகன் என்னை சொல்ல வைக்கிறான், நான் சொல்லுகிறேன். அந்த 9 வயது பிள்ளை கையை கட்டிக்கிட்டுச்சு, மகாதேவம் ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த மேளே தன்முகத்துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே, சண்முக தெய்வமணியே. அந்த கந்தகோட்டம்தான் இந்த ஓங்காரக்குடி.
கந்த கோட்டத்து முருகனை முருகப்பெருமானை வணங்கி நினைத்து பாடின அந்த கந்த கோட்டம் தான் இன்றைக்கு இந்த ஓங்காரக்குடியில். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நம் ஆசான் 7 வயது, ஒரு தாய் ஒரு பிள்ளையை துறவு நிலைக்கு அனுப்புவாளா? துறவு நிலைக்கு அனுப்புவாளா? முடியவே முடியாது. 10 திங்கள் சுமந்தெடுத்து சீராட்டி தாளாட்டி பாராட்டி நான் தம்முடைய பிள்ளை ஊரறிய பெரிய பிள்ளையாக இருக்க வேண்டும், கை நிறைய சம்பளம் வாங்கி வர வேண்டும் என்று நினைக்கிற இந்த கலியுகத்தில் சென்று வா மகனே என்று துறவரத்திற்கு அனுப்பி உன் வாழ்வு ஊர் செழிக்க வேண்டும், உலகம் செழிக்க வேண்டும் என்று அனுப்புகிற அந்த மீனாட்சி தாயை போல ஒவ்வொரு தாயும் இந்த மண்ணுலகத்தில் இருந்து விட்டால் அதற்காக நான் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆசைகளை துறந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை என்பதற்குத்தான் நான் இதை அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். ஆசையை துறங்கள், அதைத்தான் ஆசான் சொல்லுகிறார். ஆசையை துறக்க வேண்டும். ஒன்று சொல்கிறேன் சார், இன்றைக்கி அறிவியல் உலகம் நாம் எல்லாரும் ரொம்ப பாராட்டுறோம், நான் வணங்குறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பல மணி நேரம், பல மைல் தூரம், பல நாட்கள், பல ஆண்டுகள் கடந்து போகிற இந்த பயண வாழ்க்கையை அரை மணி நேரத்தில், முக்கால் மணி நேரத்தில், ஒரு மணி நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்கா செல்லுகிறோம், ஜப்பான் செல்லுகிறோம், ரஷ்யா செல்லுகிறோம் என்றால் அறிவியல் வளர்ந்திருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை. அறிவியல் வளர்ந்து வர அறிவியலின் கண்டுபிடிப்புகளினால் மனிதனுடைய தேவைகள் தான் அதிகமாகிறதே தவிர மனிதனுடைய தேவைகள் குறைந்த பாடில்லை. உண்மைதானே? அன்னைக்கெல்லாம் எங்கள் பாட்டி 70-80 வயசுலேயும் போட்டு அந்த மாவு 10 கிலோனாலும் அப்படி போட்டு உட்கார்ந்து 10 சுற்றுவா கிராமத்தில். இன்னைக்கு எந்திரிச்சு போய் அந்த கிரைண்டர் சுவிட்சு போடுறதுக்கே நம்ம வீட்டு பொம்பளை யோசிக்கிறான், எங்க அப்படியே அந்த சுவிட்சை கொஞ்சம் தட்டி விடுங்க, ஏன் கொஞ்சம் எந்திரிச்சு போய் தான் தட்டினேன். எந்திரிச்சா உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குது. இயற்கை உணவை மறந்து செயற்கை உணவுக்கு என்றைக்கு நாம் ஆட்பட்டோமோ அன்றைக்கு நம்முடைய தேகம் சுகத்தை இழந்து விட்டது என்று பொருள். உடம்பு பெருகலாமே தவிர உள்ளம் பெருகாது. ஆக உடம்பு தடித்திருக்கலாமே தவிர உள்ளம் தடிப்புக்கு இல்லை. நெகிழ வேண்டும் உள்ளம், நெகிழ வேண்டும். அதனாலே தான் ஒருமையுடன் இனது திருமலரில் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்கிறார் இந்த ராமலிங்கம் அந்த ராமலிங்கத்தை போல. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. எத்தனை பேர் அடாடாடாடா, தெரியாம ஒரு நாள் பையன்கிட்ட சொல்லிட்டேன், டேய் எனக்கு பேராசிரியர் திருச்சி நேஷனல் காலேஜில் எம்ஏ படித்தேன், எனக்கு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், எனக்கு பேராசிரியர் டாக்டர் திருமேனி, எனக்கு பேராசிரியர் டாக்டர் துரசாமி, எனக்கு பேராசிரியர் டாக்டர் மாதவன், எனக்கு பேராசிரியர் சொல்லிக்கிட்டே வந்தேன் சார். டக்குன்னு ஒருத்தன் எழுந்திரிச்சான் கடைசி பெஞ்சில் இருந்து, ஐயா உங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாத்தியாராக அமைஞ்சாங்க, எங்களுக்கு தான் அந்த சான்ஸே இல்லாமல் போச்சுன்னா. அப்போ அவனையும் வச்சு பாடம் நடத்துகிறேன், அவனையும் பக்கத்தில் உட்கார வச்சு பாடம் நடத்துகிறேன், நான் என்ன தப்பி பண்ண முடியும், என்ன சொல்ல முடியும்? உண்மையில் சொல்லுகிறேன், உடம்பை வளர்ப்பதில் பயனில்லை, உள்ளத்தை வளர்க்க வேண்டும். அதனாலே தான் ராமலிங்கடிகளார் பாடுகிறார், ராமலிங்க சுவாமிகள் சொல்லுகிறார், கருணை நிறைந்து அகம் புறம் துடிம்பி வழிந்து உயிர்க்கலாம் களைகளாகி தெரு நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய், சிதையா ஞான பொருள் நிறைந்த மறையமுதம் பொழிகின்ற மலர்வாயோய், பொய்யனேந்தன் மனக்கருங்கள் பாறையும் உட்கசிந்து உருக்கும் வடிவத்தோயே. அது என்ன சாமி? இதுதான் ஆசான் சொல்றேன். டேய் இந்த மனுஷு இருக்க என்ன தெரியுமா, கல்லு பாறாங்கல்லு. இந்த மனுஷு பாறாங்கல்லு. கருணை நிறைந்து அகம் புறம் துடிம்பு வழிந்து அப்படின்னா இந்த கருணை என்ன ஆகணுமா, அகத்திலையும் வழியணும் புறத்திலையும் வழியணும். ஆசான் அதான் சொல்றாங்க. ஏய் இனிமையான சொல் பேசியா? நம்ம ஆசான் சொல்றார் சார், நம்ம இத்தனை தடவை ஆசானை பார்க்குறோம், என்னைக்காவது ஒரு கடுகெடுத்த முகத்தோடு பார்த்துருப்பாங்களா, இல்லை ஒரு கடுப்பான வார்த்தையோடு பார்த்துருப்பாங்களா? கள்ளம் கபடம் அற்ற நிலையில், சூது வாது தெரியாத நிலையில்,
ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற நிலைதான் நம் ஆசானின் நிலை. எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுற வார்த்தை, அன்பா பேசுற வார்த்தை. அகங்கிற மனதால் கூட பிறருக்கு நாம் துன்பத்தை நினைக்க கூடாது. மறந்தும் கூட நம்முடைய மனதினால் பிற உயிருக்கு துன்பத்தை நினைக்க கூடாது. மறந்தும் நம்முடைய புறக்கரணங்கள் இருக்கிறதே, கை கால்கள், இந்த உடம்பு, இந்த புறக்கரண கருவிகளை கொண்டு பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஆக ஒரு மனிதன் தன் உள்ளத்திலும் பிறரை நிந்திக்க கூடாது, தன் உள்ளத்திலும் பிறரை ஏசக்கூடாது, தன் உள்ளத்திலும் பிறரை கேலி பண்ண நினைக்கக்கூடாது. அதுபோல் புற கரண உறுப்புகளால் எனக்கு பலம் இருக்கிறது என்று பிற உயிரை அடிக்கவும் கூடாது, துன்புறுத்தவும் கூடாது. ஆக கருணை அகத்திலும் இருக்க வேண்டும், புறத்திலும் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு ராமலிங்கம் சொன்னதை இன்றைக்கு இந்த ராமலிங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப பேர் மனுஷாலேயே திட்டுவான் பார்த்துருக்கீங்களா? நம்மகிட்ட நல்லாவே பேசுவான் சார், ஐயா வாங்க, அடாடாடாடா, நான் நினைக்க நீங்கள் வர சரியாக இருக்கு அப்படின்னா உடனே நம்மளை முடிக்கிறான்னு அர்த்தம். கோல் கொண்டு அடிக்கக்கூடாது, குறைவான வார்த்தை கொண்டு பிறரை கேலி செய்யக்கூடாது. உண்மை தானே, நல்ல வார்த்தையால் அவனை வாழ்த்தணும், நல்ல வார்த்தையால் வாழ்க, நல்லா இருப்பா, நல்ல நீ சாசா, நான் உள்ளுக்கு ஆசாங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்ற அந்த நேரத்தில் ஆசான்னு சொல்றாரு, இன்னைக்கு நீ பிச்சு உதறுவ போ, இன்னைக்கு நல்ல ராமலிங்கத்தை பிச்சு உதறியா போயா, நல்ல சொல்லப்பா. என் தந்தை நான் சொற்பொழிவுக்கு செல்லுகிற காலமெல்லாம், மேடை பேச்சுக்கு செல்லுகிற காலமெல்லாம், படிக்கிற காலமெல்லாம், சென்று வா மகனே என்று என் தந்தை பரமசிவம் என் அருகே இருந்து எனக்கு சொன்ன அந்த தந்தை இந்த ஆசான் மறந்து விடாதீர்கள். கருணை நிறைந்து அகம் புறம் துளும்பி வழிந்து உயிர்க்கலாம் கலைகனாகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய், சிதையா ஞான பொருள் நிறைந்த மறையமுதம் பொழிகின்ற மலர்வாயோய், பொய்யனேந்தன் மன கருங்கள் பாறையும். இந்த மனசு எப்படி கருங்கள் பாறை, பொய் நிறைந்த இந்த மனம், அது வேண்டாம் என்று தானே சொல்லுகிறார் வள்ளல் பெருமான். அப்படி தானே வாழ்ந்தார். என்ன இந்த என்னையா இது? நான் ஒன்று சொல்கிறேன், இவ்வளவு சுகத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிற நாம் என்னைக்காவது ஒரு நாள் நாம் நினச்சி பார்த்துருப்போமா? ஒன்று சொல்லுகிறேன், இன்பம் வருகிற போது யாரும் குருவை நினைப்பதில்லை, துன்பம் வருகிற போதுதான் மனிதன் குருவை நாடி செல்வார். கஷ்டம் வர்ற போது தான் கடவுள்கிட்ட போறமே தவிர, சந்தோஷமா இருக்கிற போது என்னைக்காவது கடவுள்கிட்ட போனோமா? இல்ல. எந்த நிலையிலும் குருவினிடத்தில் ஆசை பெற செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட பக்குவ நிலை நமக்கு வர வேண்டும். அது இன்பமான காலத்திலும் சரி, துன்பமான காலத்திலும் சரி. என்னைக்காவது ஒரு நாள் நான் இவ்வளோ தூரம் வசதியாக வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் எனக்கு வாய்ப்பாக இருக்குது, இவ்வளோ தூரம் நான் இருக்கேன், இப்படி இன்பமாக இருக்கேன், என்னை நான் வந்த காரணம் என்ன, என்னை இப்படி வளர்த்தி விட்டது யார், இப்படியெல்லாம் என்னை இந்த நன்னெறிக்கு செலுத்தியவர் யார் என்று என்றைக்கேனும் ஒரு நாள் நாம் உட்கார்ந்து ஒரு மணி துளிகளாவது யோசித்திருப்போமா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அதனால தான் நம்ம ஆசான் சொல்கிறார், ஏய் உட்காரு, தியானம் பண்ண, ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காரு, எவ்வளோ வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கோ, ரெண்டு நிமிஷம் உட்காரியா, ரெண்டு நிமிஷம் உட்காரியா, உன்னை ஒரு நாள் முழுதும் உட்கார சொல்லல, உன்னை ஒரு மணி நேரம் உட்கார சொல்லல, பத்து நாள் தொடர்ந்து உட்கார சொல்லல, உன்னை உட்கார்ந்து கண்ணை மூடி மெய்மறந்து நீ எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, பசியோடு வர்றவருக்கு ஒரு வேளை சோறு போடுற அந்த மனுஷ எனக்கு கொடு, ஜீவகாரணத்தைய எண்ணத்தை எனக்கு உண்டாக்கு, மனித நேயத்தை எனக்கு உண்டாக்கு அப்படின்னு கேட்டு உன்னை மெய்மறந்து ரெண்டு நிமிஷம் உட்காரு, கொஞ்சம் கொஞ்சம் உன் மனசு பக்குவம் அடையும். அதைத்தானே நம்ம ஆசான் சொல்லுகிறார், அதைத்தானே சொல்லுகிறார். அதனால தான் வள்ளல் பெருமான் சொன்னார், தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே, தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே,
ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, தன்னை அறிந்தின்பாமூர வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நதமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே, நதமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே, நானும் அங்கு வர வேண்டும் வெண்ணிலாவே, நானும் அங்கு வர வேண்டும் வெண்ணிலாவே, சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே, சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே, நானும் அங்கு தவழ்ந்து வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, நானும் அங்கு தவழ்ந்து வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, தன்னை அறிந்தின்பமூர வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நான் யார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், அதைத்தானே நம்ம ஆசான் சொல்கிறார். கொஞ்சம் நீ யோசிச்சுப்பார், ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் அப்படின்னு இருக்காதுயா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாரியா, அந்த உயிர் அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேயா, இந்த உலகத்தில் பசியை விட கொடுமையானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஆசையை கூட சில நேரங்களில் வெறுத்து நாம் ஒதுக்கிவிடலாம், ஆனால் எந்த ஒரு மனிதனும் பசியை துறக்கவே முடியாது, உண்மை அதுதான். பசியை நம்மால் துறக்க முடியுமாயா, பசியை நம்மால் மறக்க முடியுமாயா? சார் இன்னைக்கு இந்த பேனா வேணும்னு நான் கடையில் போய் 10 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன், இதை விட இன்னொரு பேனா வேணும்னு நான் நினைக்கிறேன், இதை விட இன்னொரு பேனா வேணும்னு நான் நினைக்கிறேன், இதை விட இன்னொரு பேனா வேணும்னு நினைக்கிறேன், இத்தனை பேனா வாங்கியாச்சுடா போதும்டா, இன்னமேல் பேனா வேண்டான்னு நினைக்க முடியும். இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு சாப்பிட்டேன் நான் நினைக்க வேண்டாம், நான் அடுத்த நாள் சாப்பிட்டேன் வேண்டாம் அப்படின்னு யாராவது நினைக்கிறோமா? நினைக்கல சார். ஆசை கூட ஒரு காலத்தில் துறந்து விடலாம், ஆனால் இந்த வயிற்று ஜீவனையே, இந்த வயிற்றை நிரப்புகிற பசியை எந்த உயிரும் துறக்கவே முடியாது, உண்மை அதுதான். அதனால்தானே ஆசான், எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. நான் முத தடவை வந்தபோது அசந்து போயிட்டேன்யா, என்ன பிளேட்டு, இன்னும் இவ்வளோ சுத்தம் எங்கேயாவது உண்டா சார்? போட்டுட்டே இருக்காங்க இங்கே இவங்க, அவங்க அங்கே பரிமாறுறாங்க, இங்கே அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்துகிறாங்க சார். எத்தனை பேர், எத்தனை பேர், உண்மையில சொல்லுகிறேன், இந்த 30-40 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி பேரா, 15 கோடி பேர் அருட்பிரசாத அமுதத்தை உண்டிருப்பார்கள், இனியும் உண்ணுவதற்கு தவம் செய்தவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமா, வினை பயன் என்னைக்கு கூட்டி விற்கிதோ அன்னைக்குதான் வர முடியும். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரோ, கூட்டு வித்தால் யார் ஒருவர் கூடாதாரோ, ஆட்டு விற்பவனும் பாட்டு விற்பவனும் கூட்டு விற்பவனும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவன், அவனன்றி ஓரணுவும் அசையாது. ஆசான் நினைவு நம் மீது இருக்கிறது, நம் நினைவு ஓங்கார குடில் மேல் இருக்க வேண்டும், மறந்து விடாதீர்கள், மறந்துவிடக் கூடாது. அப்படி தன்னை நாம் அனுபவித்து உள்ளத்தில் நினைத்து பார்த்து அனுபவிக்கக்கூடிய எண்ணம், அதனாலே தான் அந்த மேலான நிலை, அந்த பரமநிலை, அந்த பரமானந்த நிலை. சார் பரமானந்த நிலைன்றது என்ன தெரியுங்களா, என்ன தெரியுங்களா? ஆசான் தான் ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்னாங்க, ஏய் நீ அங்கே போய் பகவானை அடையணும்ங்கிறது இல்லைடா, பசியோடு இருக்கிற ஒரு உயிருக்கு, ஒரு ஜீவனுக்கு ஒருவேளை நீ சோறு போட்டா அங்கேயே உன் முன் ஆண்டவன் இருக்கிறான், அதுதான்டா பரமானந்தம். சோறு அந்த அமுதத்தை போடு, அந்த அருட்பிரசாதத்தை பசியோடு வர்றவனுக்கு கொடு. ஏன்னா பசி என்ன பண்ணும் தெரியுமா, 10 பண்ணும், 10 பண்ணாது, பல 100 பண்ணும்.
பசி வந்துட பத்து மறந்து போகும்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, அந்த பத்துக்கு மேலே பரிதவிக்க செய்துடும் இந்த பசி. துடிதுடிக்க வைக்கும், நடுங்க வைக்கும், கிறுகிறுப்பை உண்டாக்கும், சுண்டி இழுக்கும், சுறுசுறுப்பை இழக்கச் செய்தும், மண்டியிடச் சொல்லும், கத்தச் செய்யும், கதறச் செய்யும், பிற உயிரை கொல்லச் செய்யும். பிற உயிரை கொன்றேனும் சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணத்தை உண்டாக்கும் அப்படிப்பட்ட கொடுமையான பசி. அதனாலே தான் ராமலிங்கடிகளார் சொல்லுகிறார், பசி என்கிற அந்த நெருப்பு இந்த தேகத்தை பற்றுகிற போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உணவு என்கிற அந்த நீரினை இந்த பசி என்கிற நெருப்பாகி அது இந்த தேகத்தை சுட்டெரிக்கிற போது உணவாகிய நீரினை நீ கொடுத்தால் பசி என்கிற நெருப்பு அணைந்து போய்விடும் என்று சொன்னவர் ராமலிங்கம். அதை நிகழ்த்துபவர் இந்த ராமலிங்கம். இன்னிக்கும் அங்க ஜோதி, அதே ஜோதி இங்க, அணையா விளக்கு, அணையா அடுப்பு, இங்கேயும் அணையா விளக்கு, அணையா அடுப்பு, மறந்துவிடக்கூடாது. உண்மை அதானே சார். மற்றவனுக்கு கொடுக்குற போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, மகிழ்ச்சி, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது சார், வேறு எதுவும் கிடையாது. மற்றவனுக்கு கொடுத்து பாருங்க. பசியோடு இருக்கிற ஒருத்தர் வாசப்படி நின்று அம்மா பசின்னு சொல்கிற போது அவனுக்கு கொண்டு போய் கொடுத்த போது அவன் சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, மவராசியாக இருக்கணும், மவராசியாக இருக்கணும். அந்த சொல் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சொல்லுக்கு ஈடாகாது, அந்த சொல்லினுடைய மகிழ்ச்சிக்கு அளவு கிடையாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோர் இறந்தும் அயர்ந்தும் வெற்றரை கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சத்து இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன், ஈடிய பிணியால் வருந்துகின்றோர் தம்மை நேருறக் கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சத்து இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். இதுதான் உச்சம். பசியோடு வந்திருக்கக்கூடியவர்களை, பசியோடு இருக்கிறவங்களை பார்க்குற போது அவன் உடம்பு இழைச்சி போன மாதிரி என் உடம்பும் இழைச்சி போச்சுன்னு சொல்கிற ஜீவகாரணியம் இதை விட இந்த உலகத்தில் வேறு யார் சொல்ல முடியும்? ஆசான் என்ன தேகமாக இருக்காரா, தேகமாக இருக்காரானே. சாப்பிட்டீங்களா ஐயா கேட்டார், எத்தனை தடவை கேட்டார், முதல்ல இவங்க சாப்பிட்டாங்களா, சாப்பிடுவியா, இல்லை சா ஐயா சாப்பிட்டாங்க ஐயா. பசியினால் ஒருவன் இழைத்து போக அந்த தேகம் இழைத்த தன்மை போல என் தேகமும் இழைக்கிறது என்று அந்த நினைவு யார் ஒருவருக்கு வருகிறதோ அவர்தான் உண்மையான ஜீவகாருணியத்துக்கு உரியவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். என்ன அட பயிர் வாடுதியா, நீர் இல்லை பயிர் வாடுகிறது. அந்த பயிர் வாயை திறந்து சொல்லுமா? நாலு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, இன்னும் அந்த உழவாளி அந்த விவசாயி இன்னும் தண்ணி பம்பு செட்டி எடுத்து திறந்து உடல நான் வாடி போயிட்டேன்னு அது வாய் திறந்து சொல்லுமாயா? கண் காது மூக்கு நெஞ்சம் கால்கள் என்று ஆறு அறிவையும் படைத்திருக்கிற இந்த மனிதன் ஒரு நிமிடம் கூட தன் பசியை தாங்க முடியாது, எனக்கு பசி எடுக்கிறது என்று வாய் திறந்து இந்த ஆறாவது அறிவை பெற்றிருக்கிற மனிதன் கேட்கிறான். ஆனால் ஐந்து அறிவு வரைக்கும் இருக்கிற இந்த ஜீவன் கேட்கவில்லை. அந்த ஜீவனுக்கும் நீ ஜீவகாரணியம் காட்டு, அந்த ஜீவனுக்கும் நீ ஜீவகாரணியம். புல்லு வாடி இருக்கிறதா, பூ வாடி இருக்கிறதா, கொம்பு வாடி இருக்கிறதா, கொடி வாடி இருக்கிறதா, போய் அதை நிமிரச் செய், உன்னால் முடிந்த அளவிற்கு அது உதவி செய், அதுதானே ஜீவகாரணியம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோர் இறந்து மயர்ந்து வெற்றரை கண்டு உளம் துடித்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் தம்மை நேருறக் கண்டு உளம் துடித்தேன். அட நோய்வாய்ப்பட்டு துன்பத்தில் உழன்று கொண்டிருப்பவனை பார்த்த மாத்திரத்தில் எனக்கும் நோய் வந்து விட்டது. ஆக எனக்கு நோய் வந்தால் எந்த துடிப்பு இருக்குமோ அந்த துடிப்பு தானே அவனுக்கும் இருக்கிறது என்று நினைப்பதல்லவா ஜீவகாரணியம், நினைப்பதல்லவா ஆன்மநேயம்.
அந்த நினைவு தானே நமக்கு வேணும், அந்த நினைவு தானே வேணும். ஒன்று சொல்லுகிறேன், போர் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அல்லது பூசல் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அல்லது துன்பம் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், இன்பம் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், எந்த சூழல் எப்படி இருந்தாலும், பாடம் கேட்டுக்கொண்டிருந்த நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு மணி ஆச்சுன்னா 12:30 பையன் நெளிய ஆரம்பிச்சிருவான். ஏண்டான்னு பசி. இதோ அவன் படையெடுத்து வருகிறான், 1 மணிக்கு படையெடுத்து வருகிறான், 1 மணிக்குள் அவனை வென்றாக வேண்டும். 1 மணிக்கு படையெடுத்து வருகிறவன் 1:30 மணிக்கு வருகிறான் என்பதற்காக படைவீரன் காத்திருப்பதில்லை. 1 மணிக்கு உண்டால்தான் அவன் 1:30 மணிக்கான படையை தயார் செய்து போக முடியும். அதல்லவா பசி அடக்க முடியாது, பசியை நம்மாலே அடக்க முடியாது. ஏன்? அது மிக மிக கொடுமையான, மிக மிக கொடுமையான. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்றார், ஏய் என்ன தெரியுமா, இந்த எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியும் அந்த ஆனந்தமும் அந்த அதிசயத்தையும் பார்க்கிற போது உன்னையும் அறியாம ஒரு உணர்வும் உள்ளத்துல தோன்றும். உன்னையும் அறியாமல் இந்த தேகம் ஒரு பூரிப்படையும், உன்னையும் அறியாமல் இந்த தேகம் ஒரு மகிழ்ச்சி அடையும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்த அரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்திடும் வம்மின் உலகிலில் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். கண்டீர் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புரியும் தருணம் இதுவே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். அதைத்தான் அந்த நினைப்பும் அந்த சொல்லும் அந்த செயலும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று தானே ஆசான் சொல்லுகிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து இந்த ஒரு வரிக்கு மட்டும் 2 மணி நேரம் விளக்கம் சொல்லலாம். நினைந்து நினைந்து ஏன் 2 சொல்லா போட்டார்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வாய்ப்பு இருக்கிற போது அதை சிந்திப்போம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நன்னிதியே ஞான நடத்த அரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் சத்தியம் சொல்கின்றேன். மரணத்தை வென்று விடலாம், விதியை வென்று விடலாம். ஆக இந்த மரணம் நம்மை தழுவக்கூடிய நிலையில இருந்து நம்மை தப்பித்துக் கொள்ளலாம். மரணத்தை வெல்லும்படியான ஆற்றல் அந்த மகத்துவம் நமக்கு உண்டு, மறந்துவிடக் கூடாது. மரணமில்லா பெருவாழ்வு அதுதானே வாழ்வு. அதனாலதானே ஆசான் என்ன சொல்றார், ஏய் நல்ல உடம்பையும் வளர்த்துக்கோ உயிரையும் வளர்த்துக்கோ ரெண்டையும் நல்ல தேகமா வச்சுக்கோ, அப்பதான் எல்லாத்தையும் எல்லா வேலையும் பார்க்க முடியும், அப்போதான் எல்லார்கிட்டையும் இனிமையாக பேச முடியும். கோபமாக இருந்தால் பசியாக இருந்தால் நீ போய் பேச முடியுமா? பசியோடு இருக்கிற போது அவனுக்கு எவ்வளோ பாடம் சொன்னாலும் அவன் மண்டையில் ஏறாது. ஆமாம், 5 மணி சார், 4 மணி முடிந்தது பணி அப்படின்னே அடித்தது மணி முடிந்தது பணி டக்குன்னு எழுந்திரிச்சான் ஒருத்தன், விட்டது சனின்னா அவனுக்கு நான் எது மாதிரி தெரியுது, சனி மாதிரி தெரியுது. நான் என்ன போய் சொல்ல முடியும், ஏடா 4 மணி ஆச்சு பணி அடிச்சிடுச்சு புறப்பட வேண்டித்தானே, அப்பா விட்டது சனி. என்ன உலகம், என்ன உலகம், நினைத்து பாருங்கள் நண்பர்களே. இந்த ஆடல் பாடல் நிறைந்திருக்கிற இந்த ஆடம்பரமான போலி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இது என்ன நிதர்சனமான உண்மையான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து போகிறதா? இல்லை. ஆனால் இவையெல்லாம் பொய்யான வாழ்க்கை, இவையெல்லாம் மாயமான வாழ்க்கை என்று நினைக்க மெய்யான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து போகக்கூடிய இடம் வேறு எங்கும் நீங்கள் தேடி போக வேண்டாம். அந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன், அவ்வளோ பணம் பண்ணுறேன், அவ்வளோ செலவு பண்ணுறேன், இந்த ஊரில் போய் அவ்வளோ பார்க்குறேன், இவ்வளோ பார்க்குறேன், அவ்வளோ பார்க்குறேன். ஒன்று சொல்லுகிறேன், இனி எந்த ஒரு பயணத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பயணமாகிய ஊர் ஒன்று உண்டு என்றால் அது துறையூர் ஓங்காரக்குடில்தான் என்பதை சத்திய வாக்காக உங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். நினைத்தது நிறைவேறும்,
நிறைவேற்றுவிப்பார். அல்லாஹ் மகான்கள், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். சேக்கலார் சுவாமி சொல்றார் பெரிய புராணத்தில். ஓடும் செம்பொன்னும் ஒன்று, யார் ரொம்ப பேர் அப்படி நினைக்கிறோம், பாக்கெட்டில் 5000 இருந்தால் இன்னும் 5000 வராதான்னு எதிர்பார்க்குறான் நம்ம ஆள். அது ரெண்டாவது இன்னொன்று சார், நம்ம ஆளுங்கிட்ட ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா ஒரு 5000 10000 ஜோப்பில் இருந்துருச்சுன்னா அவன் நடக்கிற நட இருக்கு பாருங்க, ஆடுவே அப்பா 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 அப்பா. 100 ரூபா இருந்துட்டா நம்ம ஆளு நடக்கிற நடையே என்னமா இதில் அவன் நடக்கிற போது சொல்லுவான் இன்னொரு ஆளை, ஏ மாப்பிள்ள இங்கே வாடா இங்கே வாடா ஒரு கை குறையுது வாடா, 100 ரூபாய்க்கே இவ்வளவு ஆட்டம்னா அடாடாடா. ஒன்று சொல்லுகிறேன் அன்பார்ந்த பெரியவர்களே, வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், ஜெய் இவ்வளவெல்லாம் சம்பாரித்து இவ்வளவெல்லாம் வச்சு இவ்வளவெல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்த போது நான் வாங்கிறதுக்கு பயந்தேன். எங்கெங்கோ எவ்வளவளவோ நான் சம்பாரித்து எங்கெங்கோ அந்த உண்டியில் போடுறேன் இந்த உண்டியில் போடுறேன், அங்கே போய் சேர்க்குறேன் இங்கே போய் சேர்க்குறேன், அந்த நாட்டில் சேர்க்குறேன் இந்த நாட்டில் சேர்க்குறேன். ஒன்று சொல்லுகிறேன் அன்பார்ந்த மெய்யன்பர்களே, நீங்கள் சேர்க்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு என்றால், நீங்கள் சேர்ப்பதற்கான புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டிய இடம் ஒன்று உண்டு என்றால், என்னோடு மட்டுமல்ல என் சன்னதியும் இந்த புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒரு இடம், அதுதான் புண்ணிய இடம் நம் ஓங்காரக்குடி. நான் என்ன செய்கிறோனோ அதுதான் என் சன்னதியை தொடும், என் சன்னதியை சுடும். நான் தவறு செய்தால் அந்த தவற்றுக்கான தண்டனையை நான் அனுபவிக்க மாட்டேன், என் பிள்ளை அனுபவிப்பான், மறந்து விடாதீர்கள். அப்ப நானும் தவறு செய்யப்படாது, என் பிள்ளையும் தவறு செய்யப்படாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சன்மார்க்க நெறியை சத்சங்கத்தை எனக்கு தர வேண்டும் ஆசானே, அதுதான் நான் உங்களிடத்தில் கேட்பது. அதுக்காகத்தான் நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை கொடுக்க கொடுங்கள், அதை தாருங்கள். அள்ளி கொடுப்பதற்கு வள்ளல் இருக்கிற போது வாங்குவதற்கு ஆள் இல்லாமலா இருப்பது? அள்ளி கொடுக்கிற வள்ளல் இருக்கிற போது வாங்காமல் இருப்பதற்கு ஆள் இல்லாமலா இருப்பது? வாங்குவதற்கு ஆள் இருக்க வேண்டும், கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார், உண்மை அதுதான். இன்னொன்று சொல்லட்டுமா, வள்ளல் யார், வள்ளலார் யார்? ராமலிங்க அடிகளாருக்கு வள்ளலார் என்று ஒரு திருநாமம் உண்டு, அழைத்தார்கள். கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்தார்கள். கடையேழு வள்ளல்கள் அத்துணை பேரும் தன்னிடத்தில் இருந்த பொருளை கொடுத்தார்கள், தன்னிடத்திலே இருந்த உடைமையை கொடுத்தார்கள். தன்னையே இந்த உலகிற்கு ஒருவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்தான் வள்ளலார். தன்னிடத்திலே இருக்கிற உடைமையை கொடுப்பதை விட தன்னையே இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும், அதைத்தான் நம் ஆசான் சொல்லுகிறார். தன்னை இந்த உலகிற்கு கொடுக்க நினைத்தால் தானே தன்னிடத்திலே இருக்கிற பொருளையும் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா என்ன வராது, இல்லைன்னா என்ன வராது. எங்கிட்ட நாராயணசாமின்னு ஒரு பையன் படித்தான், ஒரே கிளாஸில் 4 வருஷமாக இருக்கான் சார். அவனை தெரியாமல் ஒரு நாள் கேட்டேன், டே நாராயணசாமி ஒரே கிளாஸில் 4 வருஷமாக இருக்கேடான்னே, நானாவது 4 வருஷமாக இருக்கேன், நீங்கள் 10 வருஷமாக இருக்கீங்கன்னா. நான் கேட்ட நோக்கம் வேறு, அவன் சொல்கிற நோக்கம் வேறு. என்னத்த பண்ணுறது, எங்களது கோஜிகேஷன் பள்ளிக்கூடம் எல்லாருக்கும் பேப்பரை திருத்தி கொடுத்துட்டேன் சார், 95 மார்க் வாங்கியிருந்தது. ஒரு பொம்பளை பிள்ளை மகேஸ்வரின்னு தேம்பி 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 அழுதுச்சு. ஏம்மா அழுவுறேன்னா, ஐயா 95 மார்க் வாங்கிட்டேயா, இன்னும் 5 மார்க் இல்லையா, அடுத்த பரீட்சையில் வாங்கிடலாமா, கவலைப்படாதன்னு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற நாராயணசாமி பேப்பரை இப்படி இப்படி திருப்புறான், இது ஏண்டா பேப்பரை வாங்கி இப்படி இப்படி திருப்பிட்டு இருக்கிறானேன்னு பக்கத்தில் போய் ஏண்டா சிரிச்சிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, வேற ஒன்று என்னடா பேப்பரை திருப்பி திருப்பி வச்சிருக்க, வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. டக்குன்னு அவன் பேப்பரை வாங்கி பார்த்தேன் சார், அவன் வாங்கின மார்க்கு 5 தான்.
ஏடா 95 வாங்கின பாப்பா அழுதுகிட்டு இருக்கா, 5 வாங்கினவன் நீ சிரிச்சிட்டு இருக்கேடான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், வேற ஒன்றும் இல்லையா, இந்த 5 எப்படி வந்துச்சுன்னு தெரியலண்ணா, நான் என்ன அவ்வளோ மோசமாக திருத்திருக்கிறேனா. அதுக்கு மேலே ஒன்று சொன்னால் பாருங்கள், அதான் சார் டாப்பு. ஐயா அந்த சிஸ்டர் ஏன் அழுகுது, அந்த சிஸ்டர் ஏன் அழுகுதுன்னா, 5 இல்லையாண்டான், வேணா நம்மளது டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்களேன், நம்மளது டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஐயா. இரக்கம். அதனாலே தான் ராமலிங்க அடிகளார் சொல்லுகிறார், வள்ளலார் சொல்லுகிறார், இரக்கம் வேறல்ல, நான் வேறல்ல, நான் தான் இரக்கம், இரக்கம்தான் நான். நானும் இரக்கமும் இரண்டல, இரக்கமும் உயிரும் ஒன்று. அப்படி நினைக்கணும் இல்லை, அதானே ஜீவகாரணியம், அதானே இந்த மோட்சத்திற்கு திறவுகோள், அதைத்தானே தேடி போக வேண்டும். அதனால தானே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், அன்புலார் வலிந்து எனக்கு இந்த பொருளை வாங்கி போன போதெல்லாம் குளம் நடுக்குற்றதை நீ அறிவாய், கொடுத்த அப்பொருளை கேணியில் எரிந்தேன், குளத்திலே எரிந்தேன், கிணற்றிலே எரிந்தேன், ஆனால் ஆண்டவனே நீ கொடுத்த அன்பு என்கிற பொருளை, இரக்கம் என்கிற பொருளை ஒரு நாளும் நான் எரிகிறேன். அந்த அன்புங்கிற இரக்கம்ங்கிற பொருளை நம்மால் எரியக்கூடாது, நாம் எரிக்கக்கூடாது. அந்த பொருளை எல்லாருக்கும் கொடுக்கணும், அந்த அன்பை எல்லாரிடத்திலையும் செலுத்தணும். அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் சொல்கிற போது சொன்னார், கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கூடி கலைகிற தெருக்கூட்டம் அல்ல, கூடி கலந்து சிந்திக்கிற திருக்கூட்டம் என்று நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அந்த திருக்கூட்டம் தான் இந்த திருக்கூட்டம். சார் எப்பவுமே ஒன்று இன்னொன்று சொல்கிறேன், விலை உயர்ந்த பொருளை, விலை உயர்ந்த பொருளை கூவி கூவித்தான் விற்றாக வேண்டும், விலை மலிவான பொருளை யார் வேண்டுமானாலும் வாங்கி போகலாம். விலை மலிவான பொருளை யார் வேண்டுமானாலும் வாங்கி போகலாம், ஆனால் விலை உயர்ந்த பொருளை கூவித்தான் விற்றாக வேண்டும். நல்ல பொருள் இருக்கீங்க, வாங்க 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 வாங்க, ஆனால் கொலை என்றும் கொள்ளை என்றும் மோசம் என்றும் ஆடம்பரம் என்றும் போலி நாகரிகம் என்றும் உள்ளொன்று வைத்தும் புறம் ஒன்றும் பேசக்கூடிய இந்த பொருள்கள் இருக்கிறதே, இவையெல்லாம் நாம் கூவி விற்க வேண்டியது இல்லை. அறிந்த மாத்திரத்தில் அவர்களாகவே வந்து கொண்டிருப்பார்கள். அதைத்தான் ஆசான் சொல்லுகிறார், மலிவான பொருளுக்கு மனிதனே நீ ஏங்காதே, உன்னை மாண்படைய செய்கிற மனித நேயத்திற்கான பொருளை தருகிறேன், வாருங்கள் வாருங்கள் என்றுதானே நம்மை கூவி கூவி அழைக்கிறார் பெருமான் ஆசான். மறந்துடக்கூடாது இல்லை. அதனால தான் பெருமான் சொல்கிறார், ஏய் போலி நாகரிகம், ஒரு மனிதனிடத்தில் அடக்கம் வேணும், அது உண்மைதானே? இல்லை சார், அது இப்பெல்லாம் அது இந்த காலத்தில் ரொம்ப இல்லை, ரொம்ப இல்லை. ஒரு காலத்தில் ஆச்சாரியான் சீடனை, இது சீடன் ஆச்சாரியானை தேடிப்போன காலம் உண்டு. பையன் பாடம் சொல்லித்தர்றாங்க வாத்தியார்னு அவர் இடத்துக்கு போன காலம் உண்டு. இப்போ நாங்கள் பையனை இங்கே வாடா இங்கே வாடான்னு கூப்பிட வேண்டிய காலம் மாறி போச்சு, மாறி போச்சு. போலியான நாகரிகம், பொல்லாத வாழ்க்கை. அதனால தானே சொன்னார் திருமூலர், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரமும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ச என்ன அற்புதம், ஏய் இந்த உடம்பும் முக்கியமடா உயிரும் முக்கியம். இது ஏதோ இந்த மண்ணுக்கு வந்து மடிஞ்சு போகிறதுக்காக அல்ல, நம்ம ஆசான் தான் சொல்லுவார், இது மடிஞ்சு போகிறதுக்கான தேகமா, இந்த மண்ணுக்கு வந்து இது மடிஞ்சு போகிற தேகமா? இல்லை, மடிஞ்சு போவதற்காக பகவான் இந்த உலகத்தில் இந்த தேகத்தை படைப்பானா? வெறும் நாய்களும் ஓநாய்களும் காக்கைகளும் கழுகுகளும் கொத்தி தின்பதற்காக இந்த தேகம் இல்லவே இல்லை. இந்த தேகம் வணங்கத்தக்க தேகம், இந்த தேகம் வழிபாட்டுக்குரிய தேகம், இந்த தேகம் பிற உயிருக்கு இரக்கம் கொள்கிற தேகம். அப்போதான் இந்த தேகம் எடுத்ததுனுடைய பயன்,
ரொம்ப பேர் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுங்களா சார், ரொம்ப பேர் என்னமோ இருக்கான் சார், என்னமோ இருக்கான் சார். நான் ஒன்று சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை நம்ம சொல்லவே படாது. எப்படியா இருக்க, நல்லா இருக்க, எப்படியா இருக்க, நல்லா இருக்க சார், நல்ல சௌகரியமாக இருக்கேன் சார். இல்லாத நேரத்திலும் கூட இருப்பது போல நினைக்கக்கூடிய அந்த பாவம் வந்தாலே நீ இருப்பதற்கான பக்குவத்தை தேட ஆரம்பித்து விட்டாய் என்று பொருள். இல்லை 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 இல்லைன்னு சொன்னால் அது இல்லாமலேயே போயிடும். இருக்குது இருக்குது இருக்கும் இருக்குது. கொடுக்கறதுக்கு ஆசான் இருக்கார், வாங்கறதுக்கு நான் போகல, நான் வாங்க போகிறேன், கொடுக்க ஆசான் இருக்கார். உண்மைதானே? ரொம்ப பேர் இந்த தேகத்தை பற்றி நினைக்கிறது இல்லை. அதனால தான் சித்தர் அழகாக ரொம்ப சொன்னார், நம்ம ஆசான் நம்ம ஞான திருவடியில் அந்த பாட்டை பல இடத்துல மேற்கொள்ள பல புத்தக நிலையில் அதை காட்டியிருப்பார். நந்தவனத்தில் ஓராண்டி, நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. என்ன பாட்டு தெரியுதா? நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாளாறு மாதமாய் 10 மாதம் குயவனை வேண்டி ஆண்டவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இந்த தேகம், அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. என்ன கூத்து? வேணா வேண்டாத கூத்து. அதிலெல்லாம் மனசு போச்சு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, இந்த உலகம் நந்தவனம், இறைவன் இந்த உலகத்தில் நம்மை படைத்தான். அதனால்தான் நாவுக்கரசு பெருமான் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு இடத்துல தேவாரத்தில், திருநாவுக்கரசு தேவாரத்தில் நாவுக்கரசர் பெருமான் சொல்லுகிறார், அன்பர்களே அன்பர்களே மனிதர்களே மனிதர்களே மக்களே, எப்படி நாம் வாழ வேண்டும் தெரியுமா? வெறும் நாய்களும் ஓநாய்களும் காக்கைகளும் கழுகுகளும் கொத்தி தின்பதற்காக இந்த தேகம் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார், பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார், யாக்கைக்கே இறை தேடி அலமந்து வீணாய் காக்கைக்கே இரையாகி கழுவீரே. எடுத்துட்டு போறான் யா, போன போது அந்த இடுகாட்டில் இருக்கிற நாய்களும் ஓநாய்களும் காக்கைகளும் இது எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் என்று ஒவ்வொரு உயிரும் அந்த ஒவ்வொரு உயிரும் அந்த வெறும் நாய்களும் ஓநாய்களும் காக்கைகளும் ஒவ்வொரு பாகத்தையும் பித்து பித்து கடித்து கடித்து கொதறி கொதறி, இது எனக்கு இந்த கால் எனக்கு வேண்டும் இந்த கை எனக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு உயிரும் அந்த சின்ன உயிர் இந்த தேகத்தை பீத்து தின்னுகிறதே எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் என்று, அதுவா வாழ்க்கை? இல்லை. நீங்கள் பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, பழைய பாட்டு ஒரு பாட்டு திரைப்பட பாட்டு, இனி அது மாதிரிலாம் ஒரு பாட்டு வராதியா? அப்படியே தாய்மானவர் சொன்னதை, பட்டத்தார் சொன்னதை, வள்ளல் பெருமான் சொன்னதை, நம்ம ஆசான் சொன்னதை அப்படியே சாரமாக தந்திருக்கிற ஒரு பாட்டு, ரொம்ப சாரமா தந்திருக்கிற பாட்டு. ஒரு ரெண்டு வரி சொல்றேன், பழைய நினைவுகளுக்கு அப்படியே சென்று விடலாம். அவையெல்லாம் பாட புத்தகத்தில் வேண்டும். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், வாய்ப்பு கிடைத்தால் வாய்ப்பு கிடைத்தால் நம் அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து அரசுக்கு சொல்லலாம். எப்படி தெரியுமா? நம் ஆசான் நாளுக்கு நாள் சொல்லி 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 எழுதி எழுதி வருகிற ஞான திருவடியினுடைய அந்த பாடங்களை நம் பள்ளி பாடமாக பிள்ளைகளுக்கு வைத்தால் உலகம் உருப்படும். வருகிற தலைமுறை அப்படி கண் அசந்து போயிருக்கிற அந்த தலைமுறை ஆசானுடைய ஞான திருவடியினுடைய வாசகங்களை அப்படி எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்தால் தன் வாழ்க்கை மேலுக்கு மேல் உயர்ந்து போகும். அப்படிப்பட்ட புத்தகம் ஞான திருவடி. இந்த பேரே பாருங்களே, ஞானம் அதானே மனிதனுக்கு வேணும். அஞ்ஞானம் விடுத்து மெய்ஞானம் தேடுவதற்குத்தானே இந்த ஓங்கார குடில். அந்த மெய்ஞான வாசலுக்கான விளக்கம் இங்கே இருக்கிறது வாருங்கள் என்று அழைப்பதுதானே இந்த ஓங்கார குடில். அந்த மெய்ஞானத்தில் செல்லுகிற போது மனிதனே உன் மனநிலை பக்குவம் அடையும். பக்குவம் அடைகிற போது இவை எல்லாவற்றையும் நீ பெறலாம். இவை பெறுவதற்கான அந்த வழித்தடம் இங்கே இருக்கிறது வாருங்கள் என்று அழைப்பது தானே இந்த ஓங்கார குடில். அதைத்தானே பெருமானும் நமக்கு சொல்லுகிறார்.
பழைய பாட்டு ஆலங்குடி சோமு எழுதியிருப்பார். ஆலங்குடி சோமு ஒருத்தன் இறந்து போயிட்டான். இறந்து போனவுடனே நாலு பேர் பல்லக்கில் சுமந்துட்டு போகிறான். அந்த பல்லக்கில் சுமந்துட்டு போகிற நாலு பேரில் கீழே இருக்கிற ஒருத்தன் சொன்னான், அதே மாப்பிள்ளை டிக்கெட்டு வாங்கிட்டான்டான்னா. அதை நாலு பேரில் இன்னொருத்தன் சொன்னான், ஆமாண்டா வாங்கிட்டான். இன்னொருத்தன் சொன்னான், டேய் நாம்ளும் ஒரு நாள் இது மாதிரி டிக்கெட்டு வாங்க போகிறோம்டா, நினச்சிக்கோ. அதனால் இந்த தேகம் போகிற காலம் வரைக்கும் முன்பாக உன்னால் முடிந்த உபகாரத்தை செய்தால் இந்த தேகம் பிறவி பயன், இல்லையானால் இல்லை. இறந்தவனே அப்படி இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இறந்தவனே அதுக்கு இறந்தவனே அப்படி இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். யார் சொல்ல முடியும்? அப்படி இறந்தவனை சுமந்து போகிற இந்த மனிதன் தவறு செய்கிறான், அந்த தவற்றை செய்து விடாதே. உனக்கும் ஒரு நாள் இப்படி உண்டு, அந்த வாழ்நாளை நீ வீணாக்கிவிட வேண்டா. வாழும் நாளை பயனுடைய நாளாக ஆக்க வேண்டும். அந்த இறப்பையும் உன்னால் வெல்ல முடியும் என்பதற்காகத்தானே ஆசான் இந்த ஓங்காரக்குடில். நினைத்து பாருங்கள், நான் எல்லாருக்கிட்ட அடிக்கடி சொல்கிறது உண்டு சார், ஆண்டவனை ஆண்டவன் செய்ய முடியாததை அடியவன் நமக்கு செய்து முடிப்பான். அந்த ஆண்டவன் அடியவனுக்கு பக்கபலமாக துணையாக இருப்பான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அதனால தான் இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவரும் அடியவர்கள். ஆசான் என்ன சொல்றார்? தம் ஆண்டவனா சொல்றாரு? இல்லை, அடியவன், நான் அடியவன். அந்த மகான்கள் தான் நமக்கு மேலான தலைவர்கள். அடியவனாக இருந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற எல்லா அரவணைத்து வாழ முற்பட வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் திருமணமான தம்பதியர்கள் ஸ்ரீரங்க திருக்கோவிலில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் பணிவிடை செய்கிறார்கள். திருமணமாகி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இந்த தம்பதி ரெண்டு பேரும் ரங்கநாதனை சேவிச்சாங்க. ரங்கா, குழந்தை இல்லையே ஐயா, குழந்தை இல்லையே, ஒரு குழந்தை குடியா? அப்போ ரங்கநாதன் சொன்னாராம், கனவுல இந்த பிறவியில் உங்களுக்கு குழந்தை இல்லை, இனி ஒரு பிறவி எடுத்தாதான் உங்களுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டார். இந்த தம்பதியர் ரெண்டு பேரும் மனசோர்வோட வெளியில் வந்தாங்க. ஏத்தா அப்படி நாரதர் வந்தார். வந்த நாரதர் கேட்டார், ஆமா ரொம்ப சோகமாக வர்றீங்களே, என்னன்னு கேட்டார். அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு குழந்தை வேணுமே ரங்கா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ரங்கா இனி ஒரு பிறவி எடுத்தாதான் உங்களுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டான். அதான் வருத்தத்தோடு வர்றோம். அப்போ சொன்ன நாரதர், நான் சொல்கிறேன், இந்த பிறவிலேயே உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு, நீங்கள் போங்க. சொல்லி வைத்த எட்டாம் மாதம் பிள்ளை பாக்கியம் கிடைத்தது. அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு, பிறந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு போகிறாங்களாம் ரங்கநாதன் சன்னதிக்கு. போய் கேட்குறாங்க, ரங்கா எங்களுக்கு பிள்ளை இல்லை, இனி ஒரு பிறவி எடுத்தாதான் பிள்ளைன்னு சொல்லிட்டேன். ஆனால் உன் சிஷியன் கிட்ட என்னென்னு கேட்டால் நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு பிள்ளை பாக்கி இந்த பிறவிலேயே உண்டு, போங்க அப்படின்ட்டான். உன் வார்த்தை பொய்யாகிவிட்டது, ஆனால் உன்னுடைய சீடன் சொன்ன வார்த்தை மெய்யாகிவிட்டதுன்னு சிரித்தாங்களாம். அப்போ பகவான் சொன்னாரா, என் வார்த்தை கூட ஒரு காலத்தில் பொய்யாயிடும், ஆனால் என்ன நம்பி உங்களுக்கு பிள்ளை பாகியம் உண்டுன்னு சொன்ன என் அடியவனுடைய வார்த்தையை என்னால் மீற முடியாது, அதனால் பிள்ளை பாகியம் கொடுத்தாரா. என்ன அற்புதம்! ஆண்டவன் கூட ஒரு நிமிடம் காலம் தாழ்த்தலாம். ஆண்டவனை நம்பி அடியவன் சொல்லுகிற அந்த சொல் ஒரு நிமிடம் கூட காலம் தாழ்க்காது, உடனே நடக்கும். அதுதான் இந்த ஓங்காரக்குடி, அதானே உண்மை. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்றார்,
கையுற வீசி நடப்பதை நான் இக்கைகளை கட்டியே நடந்தேன். மெய்யுற வெறுவி காட்ட மென் துகிலால் உடலை ஐயகோ மறைத்தேன். எனக்கு சூட்டும் போட தெரியாது, கோட்டும் போட தெரியாது. வள்ளல் பெருமானுக்கு ஒரு தடவை அன்பர்கள் பல பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்களா, சூட்டு கோட்டு போட்டு நீங்கள் இப்படி இருக்கணும் சாமி, இப்படி இருக்கணும் சாமி, நாங்கள் போட்டு பார்க்குறோம் போட்டு பார்க்குறோன்ட்டாங்களாம். அன்பர்கள் சொல்கிறாங்களேன்னு வள்ளல் பெருமான் போட்ட அடுத்த நிமிஷம் அவரால் நிற்க முடியல, உட்கார முடியல. ஐயோ என்ன என்னமோ பண்ணுது, என்னமோ பண்ணுது, கழட்டுங்க கழட்டுங்கன்ட்டாரான். இப்போ நம்ம பையன் சோட்டு கூட்டுன்னு அதுக்கு மேலே என்ன கேட்குறான்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன போலியான நாகரிகம், கையுற வீசி நடப்பதை நானி கைகளை கட்டியே நடந்தேன். ஒன்று சொல்லுகிறேன், வெள்ளாடை உடுத்தி மென்மையை கைகொண்டு ஆடம்பரத்தை விடுத்து அடக்கத்தை ஏற்று பவனி வந்த வள்ளல் பெருமான் அன்றைக்கு நாம் பார்க்கவில்லை, இன்றைக்கு அந்த வடிவில் ஆசானை பார்க்கிறோம். ஒன்று சொல்லுகிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரமான ஆடைகளை நாம் உடுத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசைகள் பெருகும், அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசைகள் பெருகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரமான உணவுகளை நாம் உண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மிடத்திலே ஆசை பெருகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரமான உணவுகளை நாம் உண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த தேகத்திற்கான அழிவை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று பொருள். இயற்கை உணவை என்றைக்கு நாம் மறந்து போய் செயற்கை உணவில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல கரைந்து போய் கொண்டிருக்கிறது, மறந்து விடாது. அதனால தான் அதுக்கு பேரே என்னென்னு பேர் வச்சான், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பேர் வச்சான். நான் ஒரு ஆளை கேட்டேன், ஏன்டா அதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பேர் வச்சான்டான்னு. எல்லாம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு தான் தான், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. ஏன்னா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அவர் ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லை, வேண்டாம். அதனால தான் ஆசான் சொல்கிறார், இயற்கை உணவு, இயற்கை உணவை என்றைக்கு நாம் மேற்கொள்கிறோமோ, இயற்கை உணவை என்றைக்கு நாம் விரும்பி உண்ணுகிறோமோ அன்றைக்கு நம் தேகம் ஜீவகாருணிய நிலையில் பக்குவம் அடைந்து விட்டது என்று பொருள். அதனால தான் ஆசான் சொல்கிற போது வள்ளல் பெருமான் சொல்லுவாரே, புல் பூண்டு இவை இவை. ஆக இயற்கை உணவு இருக்க, அந்த இயற்கை உணவை விடுத்து செயற்கை உணவை மனிதனே ஏன் தேடி போகிறாய், செயற்கை உணவை தேடி போக உன் தேகத்திற்கு அழிவை தேடிக்கொள்கிறாய் என்று பொருள். அடக்கம் ஒரு மனுஷனுக்கு வேணும் இல்லையா, அடக்கம். கையுற வீசி நடப்பதை நானே கைகளை கட்டியே நடந்தேன். ஒன்று சொல்லுகிறேன், சுவாமி விவேகானந்தருடைய படத்தை பாருங்கள், பார்த்தால் அந்த விவேகானந்தருடைய பார்வை ஒரு மனிதனுக்கு கம்பீரத்தை தரும், கம்பீரத்தை தரும். காந்தியடிகளுடைய அந்த நடையை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த படத்தை பார்த்தால், ஏன் காந்தியடிகளுடைய படத்தை நாம் பார்த்தோம்னா அப்படி முன்னாடி ஒரு அடி பின்னாடி ஒரு அடி அப்படி வச்சுருப்பாங்க காந்தியடிகளுடைய படம். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, நடக்கிற போது ரெண்டு காலும் ஒரே மாதிரியாக இருக்கிற போது காந்தியடிகளுடைய படம் இருக்காது. காந்தியடிகளுடைய படம் ஒரு கால் முன் ஒரு கால் பின், ஏன் தெரியுமா, சொன்ன சொல்படி நடந்து காட்டுவது தான் வாழ்க்கை என்பதற்கான அடையாளம்தான். சொன்ன சொல்படி என் வாழ்க்கை முன்னே சென்று கொண்டிருக்கிறது, எனவே நீங்களும் முன்னே வாருங்கள் என்பதற்கு அடையாளம். சுவாமி விவேகானந்தர் கையை கட்டி கொண்டு தம்முடைய அந்த உருண்ட பார்வையோடு இந்த பாரத தேசத்தை உற்றி பார்ப்பது, இளைஞனே இளைஞனே நீ என்னை போல் கம்பீரத்தோடு வா என்று காட்டுவதற்கு, என்று காட்டுவதற்கு. முண்டாசு கட்டி ஆசை தமிழை தன் மீசையோடு வளர்த்தானே எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் பாட்டுக்கு ஒரு புலவன் பைந்தமிழ் பாரதி, அவனுடைய பார்வையை பாருங்கள், ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கண்கள் சிவந்த கோலத்தோடு அப்படி உற்று ஒரு ஏக்கம், ஏதோ ஒன்று இழந்தது போல இருக்கும், அதை பெற வேண்டும் என்பது போல இருக்கும் அந்த மிடுக்கு இருக்கும் பாரத நிலத்தில். ஆம், இந்த தேசம் அந்நியனுடைய ஆதிக்கத்திற்கு இருந்து விட்டதே, அடிமைப்பட்டு விட்டதே, அந்த தேசத்தின் விடுதலைக்கு நம்மை நாம் ஆளாக்கி கொள்ள வேண்டும், அந்த ஏக்கம் என்றைக்கு தீரும் என்கிற பார்வை பாரதியின் படத்தில் தெரியும்.
வள்ளல் பெருமானுடைய படத்தை பார்த்தால் அடக்கம் தெரியும். நம்முடைய ஆசானுடைய படத்தை பார்த்தால் இது அத்தனையும் தெரியும். மறந்து விடாதீர்கள். பாரதியின் ஏக்கம் நம் ஆசானிடத்தில் இருக்கிறது. வள்ளல் பெருமானின் அடக்கம் நம் ஆசானிடத்தில் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தருடைய வேகம், அந்த கம்பீரம் நம் ஆசானிடத்தில் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். அதனாலேதான் அன்பு வேண்டும், அடக்கம் வேண்டும், அறிவு வேண்டும், ஆற்றல் வேண்டும், உறவு வேண்டும். அதனால தான் நம்ம ஆசான் சொல்றது என்ன, வள்ளல் பெருமான் அதானே சொல்றார், புலால் உண்ணக்கூடியவனை வெறுத்து விடாதீர்கள், அவனை வெறுத்து விடாதீர்கள், அவனுக்கும் சன்மார்க்கத்தை சொல்லுங்கள். புலைப்பசியும் புரிவார், நம் இனத்தார் அல்லர், அவர் புற இனத்தார், ஆனாலும் பசிதவிர்த்தல் மாத்திரமே புரிந்திடுக. பசின்னு வந்துட்டான்னா அவன் இந்த தொழிலுக்குரியவன் நினைச்சவனை ஒதுக்கிடாதடா, அவனுக்கும் நீ சோறு போடு, அவனுக்கும் சோறு போடு. இத்தனை பாவத்தை செய்யறேன், இத்தனை கொலை பண்றேன், இத்தனை கொள்ளை பண்றேன், இத்தனை மோசத்தை பண்றேன்னு நினைக்கிற நீ, சோறு உண்ட மாத்திரத்தில் அந்த சோறு அந்த மனிதனுடைய மனதை மாற்றும். இது உண்மை, இது உண்மை, இது சத்தியம். இன்னும் நேரம் இருக்குல்ல, பேசலாம் இல்ல, பேசலாம் ஐயா. அப்பா ரொம்ப சந்தோஷம், மதுரையில் இப்படி தான் கேட்டுட்டேன், தெரியாமல் கேட்டுட்டேன் மதுரையில். நீங்கள் பேசுங்க, நீங்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. எங்களுக்கான புறப்புற நேரம் வந்துடுச்சுன்னா நாங்கள் உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம், நாங்கள் மட்டும் புறப்பட்டுருவோம். நான் ஒருத்தன் டக்குன்னு எந்திரிச்சு, ஐயா கேட்குதா அப்படின்னு பாருங்க, கூட்டத்தை பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவன் டக்குன்னு எந்திரிச்சான், எங்களுக்கு கேட்கலன்னா. அவன் கேட்கலன்னு சொன்னவன் பின்னாடி உட்கார்ந்துருந்த 10 வருஷக்காரன் அவனுக்கே கேட்கல, நமக்கு எங்கடா கேட்க போகிறது, வாங்கடா போகலான்னு போயிட்டான். ஒன்று சொல்லுகிறேன், ஆசானுடைய 80வது திரு அவதார திருநாளினுடைய தொடர் சொற்பொழிவுகளில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வினை பயன் இருக்கிறதோ அவர்கள்தான் கலந்து கொள்ள முடியும். இந்த ஆசானுடைய 80வது திரு அவதார திருநாளில் யார் பேச வேண்டும் என்று ஆசான் நினைத்திருக்கிறாரோ அவர்தான் பேச முடியும், இல்லையானால் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் உத்தரவு. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்றார், எங்கேயோ ஒரு மூலையில் பள்ளி கத்துது, எங்கேயோ ஒரு மூலையில் பறவை கத்துது, எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஜீவன் கத்துது, இருந்த இடத்துல துடிக்கிறார், இருந்த இடத்துல துடிக்கிறார். ஐயோ அந்த பள்ளிக்கு என்ன நடந்ததோ, அந்த பறவைக்கு என்ன நடந்ததோ, இந்த உயிருக்கு என்ன தீங்கு ஏற்பட்டதோ என்று திசை நோக்கி ஓடுங்கள், திசை நோக்கி ஓடுங்கள் என்று வள்ளல் பெருமான் அன்பர்களுக்கு பணித்தார், தானும் சென்றார். அதனைத்தான் இன்றைக்கு நம் ஆசானும் செய்து கொண்டிருக்கிறார். கிராமங்கள் தோறும் போகிற போது பாலாஜி சொன்னார், ரொம்ப அற்புதம், நான் அசந்து போனேன். என்ன பண்ணுவார் சார், நம்ம ஆசான் கிராமத்துக்கு போகிறபோது எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் வந்து எல்லாம் சாப்பிட்ட பின்னாடி, ஏப்பா எல்லோரும் சுற்றி முற்றி பாருங்கள் சொல்லுவாங்களாமே ஆசான், எல்லோரும் சுற்றி முற்றி பாருங்கப்பா, என்ன யாராவது வர்றாங்களான்னு பாருங்கப்பா, இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு அப்புறம் வண்டியை நவுத்தலாம். ஏன், எங்கேயோ ஒரு வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் சேருக்கு மத்தியில் தான் காலை சிக்கி தான் கையை ஊனி வேலை பார்த்துட்டு இருந்தவன், வியர்வை சிந்த பசி வந்த நேரம், நான் இந்த களையை பிடுங்கிட்டு போகலாம், இந்த பயிரை நட்டுட்டு போகலான்னு ஒரு 10 நிமிஷம் முன்ன பொண்ணு ஆன நேரம், 1 மணிக்கெல்லாம் சோறு வந்துடுமே போகலான்னு நினச்சி, இல்லைதா இதை முடிச்சுட்டு போகலான்னு ஒரு 10 நிமிஷம் நினச்சி வந்தவன் வண்டி போயிடுச்சுன்னா ஏமாந்து போயிடுவான் இல்லையா. இத்தனை பேருக்கு சோறு போட்ட ஆசான் இவனுக்கு சோறு போடாத நிலையில் ஒரு பாவத்தை சுமந்துக்கிட்டு போகிறதுக்காயா இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கோம், அவனுக்கு இருந்து சோறு போட்டுவிட்டு போகலாம் பாரியான்னு சொல்கிற ஒரு மகான்
உண்மையில் நம் ஆசானை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. சோருக்கு அவன் வருவான் அந்த அந்த திசையில் இருக்கான பாரியா, இந்த திசையில் இருக்கான பாரு, இன்னும் யாராவது வராங்களான்னு பாரு, இன்னும் யாராவது வராங்களான்னு பாரு. பத்து பேருக்கு சோறு போட்டுட்டு பதினோரு ஆதல் வந்தானா கேட்டை இழுத்து சாத்துற காலம் இந்த காலம். பத்து பேருக்கு சோறு போட்டுவிட்டேன், பத்து பேருக்கு சோறு போட்டுவிட்டேன். ரொம்ப பேர் எங்கிட்ட சொல்கிறது உண்டு, பத்து தடவை போயிட்டு வந்துவிட்டேன் திருப்பதிக்கு, பதினஞ்சு தடவை மதுரைக்கு போயிட்டு வந்துவிட்டேன், பன்னெண்டு தடவை திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துவிட்டேன், இன்னும் நான் வேண்டுதல் எனக்கு இன்னும் நிறைவேறலை. இத்தனை பன்னெண்டு தடவை போனேன், பத்து தடவை போனேன், இருபது தடவை போனேன், பத்து தடவை சென்றேன், இருபது தடவை சென்று போனேன், பதினஞ்சு தடவை போனேன்னு எத்தனை தடவை போனேங்கிற எண்ணம் தான் இருக்குதே தவிர, எத்தனை தடவை நான் போனேன் என்று சொல்லுவதை விட என்னை நீ என்றைக்கு இறைவனிடத்தில் தருகிறாயோ அன்றைக்குத்தான் இறைவன் உன்னை பார்ப்பார். போன தடவைகள் பெருசல்ல, உன்னை கொடு. ஒன்று சொல்லுகிறேன், பதினஞ்சு தடவை போனது நிறைவேறலை, பத்து தடவை போனது நிறைவேறலை, அஞ்சு தடவை போனது நிறைவேறலை, ஆனால் ஒரே ஒரு தடவை வாருங்கள், நிறைவேறக்கூடிய இடம் அதுதான் நம் ஓங்காரக்குடி. அந்த பத்து தடவை இரு தடவை போனது எல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு தடவை வாயா, ஒரு தடவை வா, வா, என்ன நினைக்கிறியோ நடக்கும், நடக்கும். அந்த பெரிய மனுஷன் யாருக்கு வரும், அந்த பெரிய மனுஷன் யாருக்கு வரும்? ஆசான் நினைச்சிருந்தார்னா எப்படி வாழ்ந்திருக்கலாம், எந்த மாதிரி இருக்கலாம்? அடக்கம், அன்பு, ஜீவகாருண்யம், மனிதநேயம், பசி, அந்த பிணி, நோய், இவை எல்லாவற்றையும் போக்கணும். அதுக்கு தாயா இந்த மானுட பிறவு. வாங்க, அதனால தான் பகையாக இருந்தவனுக்கு கூட நம்மிடத்தில் பகை செய்தவனுக்கு கூட, நமக்கு பகையை தேடித்தந்தவனுக்கு கூட, நமக்கு துன்பம் செய்தவனுக்கு கூட நீ கடுஞ்சொல் மறந்து கூட நீ சொல்லிவிடாதே, கடுஞ்சொல் மறந்து கூட சொல்லிடாதே. வள்ளல் பெருமான் சொல்கிறது, ஆசான் பெருமான் புஸ்தகத்தில் எழுதுகிறார் ஞான திருவடியில், ஒருத்தன் வேகமாக ஓடி வர்றான். ஏன் வேகமாக ஓடி வர்றான்? அந்த வேகத்துக்கான காரணம் என்ன? அவ்வளோ வேகமாக அவன் ஓடி வர்றான், ஏன் வேகமாக ஓடி வர்றான்? அப்போ வேகமாக ஓடி வருவதற்கான காரணம் ஏதோ ஒன்று இருப்பதனால் தானே அவன் துடிதுடித்து பரிதவித்து அந்த பசியோடு ஓடி வருகிறான். அப்போ ஓடி வருபவனிடத்தில் பசி இருக்கிறது என்பதை என்றைக்கு நீ உணர்ந்து கொள்கிறாயோ அன்றைக்குத்தான் நீ இந்த உலகத்தில் சன்மார்க்கி. அவன் காரணத்தை பாரு, ஏன் ஓடி வர்றான்? இன்னைக்கு இவன் கோபமாக என்னிடத்துல பேசுகிறான்னா ஏன் கோபமாக பேசுகிறான்? அப்போ இவன் கோபமாக பேசக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சூழல் இவனிடத்தில் இருந்துவிட்டது. அதற்கான ஆராய்ச்சி செய், அதற்கான ஆராய்ச்சி செய்தால் அப்போ அந்த கோபத்தை நீக்குவதற்கான வழி நம்மால் எது என்பது உனக்கு தெரியும். கோபமாக வந்தவங்கிட்டயே திரும்ப போய் நீ கோபமாக பேசுற. ஒன்று சொல்கிறேன், பெரிய மகான் மகாவீரர் ஒரு நாள் திருவழியாக போகிறார். வேகமாக வந்த ஒரு சீடன், நல்ல அவரோடு அணுக்கமாக இருக்கிற சீடன், அவரை ஓங்கி ஒரு அடி வச்சிடறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்போ மகாவீரர் சொன்னார், ஏடா குருவை அடிச்சுட்டியே. அப்போ அவர் சொன்னார், கோபத்தினால வந்த வேகத்தினால இவன் என்ன ஒரு அடி தான் வச்சான், இந்த நேரத்தில் நான் குறுக்க வராமல் வேற யாரேன்னு வந்திருந்தா பல அடி வச்சிருப்பான் இல்லையா? அப்போ பல அடி படக்கூடிய நிலையில் ஒருவன் துன்பப்பட நான் ஒரு அடி வாங்கி கொண்டதில் எனக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை என்று மகாவீரர் சொன்னார். அதைத்தான் நம் ஆசான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். உண்மை தானே? அந்த எண்ணமும் அந்த பக்குவமும் இப்போ காலத்தில் இல்லை, அது வரணும். அதுக்கு தான் இந்த ஓங்காரக்குடி தவம் செய்திருக்கிறது, இந்த ஊர் தவம் செய்திருக்கிறது. அன்பர்களே, நாம் தவம் செய்திருக்கிறோம், இல்லையானால் நாம் இந்த மண்ணுலகத்தில் பிறக்க முடியாது. அதனாலே தான் எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் பாட்டுக்கு ஒரு புலவன் பைந்தமிழ் பாரதி பாடுகிறான், பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதே, எந்தையும் தாய் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடி, என் தாய் தந்தை முன்னோர்கள் பிறந்து வளர்ந்த புண்ணிய பூமி இந்த பூமி, இந்த மகான்கள்
அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் அவதரித்த இந்த மகான்கள் வாழுகிற இந்த வாழ்க்கை வழித்தடத்தில் இந்த மண்ணில் நான் பிறந்திருக்கிறேன் என்றால் ஏதோ ஒரு காலத்தில் நானும் ஒரு புண்ணியம் செய்திருக்கிறேன் அல்லவா? சார், 5000 ரூபா நான் பேங்கில் போட்டேன், 50000 ரூபா பேங்கில் போட்டேன், 5000 ரூபா எனக்கு வட்டி கிடைச்சிது, 5000 ரூபாய்க்கு எனக்கு பணம் கிடைச்சிது, அப்போ இன்னும் 50000 போட்டால் இன்னும் கிடைக்கும். 5000த்துக்கான அளவில் உனக்கு புண்ணியம் கிடைக்கிறது என்றால் 50000 அளவிற்கு உனக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்? அதுதானே வாழ்க்கை. நல்ல சொல், இனிமையான சொல் ஒரு மனிதனை வாழ வைக்கும். அன்பர்களே, ஒரு மனிதனை வாழ வைக்கும். நாம் போடுகிற நல்ல எண்ணத்தோடு ஒரு மனிதனுக்கு போடுகிற அந்த சோறு ஒரு மனிதனை வாழ வைக்கும். நல்ல எண்ணம் இல்லாத நிலையில் ஒரு மனிதனுக்கு சோறு போட்டால் அந்த மனிதனுடைய தீய எண்ணம் தான் சோறு உண்டவனுக்கும் வரும். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்றார், டேய், தேக சுத்தி ஆன்ம சுத்தி. ஆக இந்த ஆன்மாவும் சுத்தமடைய வேண்டும், இந்த தேகமும் சுத்தமடைய வேண்டும், ஆன்ம சுத்தியும் தேக சுத்தமும் வேணும். அதுக்கு என்னடா வேணும்? நான் 4 ஒழுக்கங்களை சொன்னான் வள்ளல் பெருமான், 4 ஒழுக்கங்களை. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அதைத்தான் நம் ஐயாவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திரிய ஒழுக்கம், மெய் வாய் கண் மூக்கு செவி, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். இந்த காது பகவான் கொடுத்துருக்கானே, எதுக்கு? யான் நல்லது கேட்கறதுக்கு, கண்ணு நல்லது பார்க்கறதுக்கு, வாய் நல்லது சொல்கிறதுக்கு, மனுஷன் நல்லது நினைக்கிறதுக்கு. நான் ஒன்று சொல்லுகிறேன், அடுத்த முறை வாய்ப்பு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஆசானுடைய திருவருளால் கிடைக்கப் பெறுமானால் வீட்டு பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வீட்டு குழந்தைகள் அழைச்சிட்டு வாங்க. நான் அதை தான் சொன்னேன் பாலாஜிக்கிட்ட, எல்லாருக்கிட்டே அதான் சொன்னேன். நாம் பெரியவங்களே கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு வாமா, போ வரலாம், நீங்கள் வாடா, ஒரு 10 நிமிஷம் வாடா, 10 நிமிஷம் வாடா, உட்கார்றா, 10 நிமிஷம் உட்கார்றா, ஆசானுடைய குடிலுக்கு வாடா, அந்த ஆசானை பாருடா. பார்த்துட்டா நம்ம பையன் சொல்லுவான், அப்பா அப்பா இப்படியும் ஒருத்தர் இருக்கிறாங்களாப்பா, எனக்கு தெரியலையாப்பா, இது நாள் வரைக்கும் நான் பார்க்கலையப்பா, அப்பா நான் பார்த்துட்டேன்ப்பா, பார்த்துட்ட பின்னாடி நான் போய் படித்தேன், எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுப்பா. சொல்லுகிற பிள்ளை, சொல்லுகிற காலம், சொல்லுகிற இடம், அதுதான் ஓங்காரக்குடி. நம்ம பிள்ளை சொல்லுவான் உண்மை, நாம் அழைச்சிட்டு வர்றதில்லை. இன்னும் ரொம்ப பேர் நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா, இதெல்லாம் சொன்னால் நம்ம பிள்ளை கேட்பானா அப்படின்னு நம்ம ரொம்ப பேர் நினைக்கிறோம். தவறு. பெற்றோர்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன், பணிவோடு சொல்லுகிறேன், நம்ம பிள்ளை இதை சொன்னால் கேட்பானான்னு நினைக்காதீங்க. நாம் சொன்னால் நம்ம பிள்ளை கேட்பான்னு நினச்சி சொல்லுங்க, கேட்பான். பள்ளிக்கூடத்தில் பையனை பார்த்து, வாத்தியார் நீலாம் உருப்பிடவே மாட்டேன், நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை. அவன் சொன்னான் என்ன ஆவான், அப்படியே தான் ஆவான், 20 மார்க் வாங்கிட்டியா, இன்னும் 10 மார்க் வாங்கிடலாம் விடு, பாஸ் பண்ணிடலாம் விடு, பாஸ் பண்ணிடலாம் விடு. நான் சொல்லுகிற உத்வேகமான அந்த சொல் தான் அவனை உற்சாகப்படுத்தும், அவன் உயர்வான். அதான உண்மை. நான் சொல்கிற சொல்லு அமங்கலமான சொல்லாக இருந்தால் அவன் எப்படி அவன் உயர்வான், உயர மாட்டானே, நல்ல சொல்லு தானே. அதனால தானே 1330 அருங்குறள் பாக்கல எழுதி தந்து போயிருக்கிற வள்ளுவ பெருந்தகை சொல்வன்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதினார். சொல்வன்மை, டே அழகான பழம் கை கெட்டுற தூரத்தில் இருக்கடா, அதை பறித்து சாப்பிட்றத விட்டுட்டு ஏண்டா மேலே இருக்கிற காய்க்கு போகிற. இனிமையான சொற்கள் ஓங்கார குடிலில் இருக்க, இருமையான ஞான திருவடி நூலின் பொக்கிஷம் ஓங்கார குடிலில் இருக்க, ஒரு மனிதன் உயர்வதற்கான பண்பு பெட்டகம் ஓங்கார குடிலில் இருக்க, இவை எல்லாவற்றையும் தருவதற்கு ஆசானாகிய நான் இருக்கிறேன் என்று இருக்க, எங்கெங்கேயோ தேடி போகிற மனிதனே இங்கே வா, உனக்கு சொல்ல நான் காத்திருக்கிறேன், இதை அள்ளி தருவதற்கு நான் உனக்கு தயாராக இருக்கிறேன். உன்னிடத்தில் என்ன நான்
ஐநூறு கேட்கிறானா, 1000 கேட்கிறானா, 50 லட்சம் கேட்கிறானா? இல்லை, இல்லை. வருகிற அன்பர்கள் பார்த்த மாத்திரத்தில் அத்துணை பேரும் வியந்து அவரவர்களுக்கான அந்த அன்பினை பரிமாறிக்கொண்ட அந்த இடம் ஒன்று உண்டு என்றால் அது ஓங்காரக்குடியில் தான். மற்றவெல்லாம் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக கொடுப்பான். கொடுப்பவன் விளம்பரமே இல்லாமல் ஆசானுடைய அந்த அற்புதத்தை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று கொடுக்கிற மனம் படைத்தவர்களுக்கு எண்ணத்தை கொடுக்கிறவர் ஆசான். என்னையா கோயிலுக்கு 10 டியூப்லைட் போட்டுட்டு அவங்க குடும்பத்து 50 பேரையும் எழுதுனா வெளிச்சம் மறைஞ்சு போச்சு, வெளிச்சம் மறைஞ்சு போச்சு. உண்மைதானே? இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன், அதை எழுது, இதை எழுது, அப்படி பாரு, இப்படி பாரு, அதை பண்ணு, இதை பண்ணு. அதனாலே தான் எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் பாட்டுக்கு ஒரு புலவன் பைந்தமிழ் பாரதி சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் அற்றவர் வாய்ச்சொல் தாரீர், அதுவும் மற்றவர் உழைப்பை தாரீர்னா. நான் அன்பான மெய்யன்பர்களுக்கு பணிவாக சொல்லுகிறேன், ஓங்கார குடிலுக்கு நீங்கள் பொருள் இருந்துதான் தர வேண்டும் என்று அல்ல, உங்களுடைய அருளை ஓங்கார குடிலுக்கு தாருங்கள், உங்களுடைய உழைப்பை ஓங்கார குடிலுக்கு தாருங்கள். என்கிட்ட ரூபாய் இல்லையே, நான் கொடுக்க முடியலன்னு நினைக்காதரா, உன் உழைப்பை கொடு, உழைப்பை கொடு. 10 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த வரிசையை நீ சீர்படுத்து. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் உடம்பு வளைய இந்த இடத்த சுத்தப்படுத்து. ஞான திருவடி புத்தகத்தை வச்சுட்டு 4 பேருக்கு அதை பற்றி சொல்லு. அதே போதும், அதே போதும், அதுவே உன்னை நீ கடை தேற்றுவதற்கான வழி. அதனால தான் இந்திரியங்களை கட்டுப்படுத்தினால்தான் ஆன்ம சுகம் கிடைக்கும். இந்த நாக்கு பொல்லாதது, எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டே இருக்க நினைக்குதே, எவ்வளவுனாலும் பேசிக்கிட்டே இருக்க நினைக்குதே. ஒன்று பகவானோட படைப்பில் பாருங்க, எல்லா இந்த வாய் வலிக்குது, பார்த்துட்டே இருந்தால் கண் வலிக்குது, நடந்தால் கால் வலிக்குது, வேலை பார்த்தா கை வலிக்குது. இந்த காது என்றைக்காவது எனக்கு வலிக்குதுன்னு காது என்றைக்காவது சாத்திக்குச்சா? எனக்கு ரொம்ப வலிக்குதேன்னு இந்த காது ரெண்டு நான் போய் சாத்திக்கிறேன்னு சாத்திக்குச்சா? வாய் வலிக்கிறது என்று மனிதன் வாயை மூடி விடுகிறான், கண் வலிக்கிறது என்று அசந்து போய் படுத்து விடுகிறான், கை வலிக்கிறது என்று தைலம் போட்டு தேய்க்கிறான், கால் வலிக்கிறது என்று சற்று அமர்ந்து கொள்கிறான். இவ்வளவெல்லாம் கேட்டேன், அவ்வளவெல்லாம் பார்த்தேன், இவ்வளவெல்லாம் கேட்டு கேட்டு என் காது வலிக்குதுன்னு என்னைக்காவது காது நான் கதவு மூடிக்கிறேன்னு கதவு மூடிக்கிச்சாயா? இல்லை, அதுதான் இறை ஆற்றல். நிறைய கேளு, நிறைய கேள், கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு இறைவன் காதுகளை படைத்தான். இன்னொன்று சொல்லட்டுமா? எல்லோருக்கும் இறப்பை, எல்லோருக்கும் பிறப்பை சொன்ன இறைவன் யாருக்கும் இறப்பை இன்ன தேதி என்று சொல்லவில்லை. 7/6/57 புலவர் ராமன் பிறந்தார். 9/10/2015 சுப்பிரமணி பிறந்தான். எல்லாருக்கும் பிறப்பு தெரியும், டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் டேட் ஆஃப் டெத் யாருக்கும் தெரியாது. அதுதான் இறைவன் செய்த விளையாடல். ஒருவேளை அப்படி டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நம்மால் சும்மா இருப்பானா? துறையூர் பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் காத்தால 7 மணிக்கு பார்த்துக்கிட்டான்னா பார்த்துக்கிட்டாலும் பார்க்காத மாதிரி போவான். அப்படியே பார்த்துக்கிட்டாலும், ஆமாம் சுப்பிரமணி, எப்போ டேட்டு? அது ஏன்னா கேட்கற, 2017 நமக்கெல்லாம் 2045. அவன் நிப்பானா? ஒரே ஓட்டமா ஓடிப்பட மாட்டான். இன்னொரு சொல்லட்டுமா ரகசியம், பகவான் செஞ்சிருக்க ரகசியம் எல்லாம் ஏகப்பட்ட ரகசியம், சும்மா சாதாரணமா நினைச்சிடப்படாது. ஒருவேளை அப்படி டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மால் ஒருத்தருக்கு ஒருத்தன் கடன் கொடுக்க மாட்டான் சார். அப்படி ஒரு ஆள் போய் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, ஆமாம் என்ன டேட்டு? 2015.
வருஷம் ரைட்டு டேட்டு 10ஆம் மாதம் 4 7ஆம் தேதி புறப்பட்டு வா ஐயா, புறப்பட்டு வா. என்ன ஐயா, வாட்டமிலா மாணிக்க வாசக வாட்டமிலா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுருமெனில் நான் இங்கு ஞானமடைதல் வியப்பன்றே. வள்ளல் பெருமான் பாடுறார். வாட்டமிழா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுருமெனில் நான் இங்கு அடைதல் வியப்பன்றே. மடிவாசகப் பெருமான் எழுதி வைத்த திருவாசகத்தை வள்ளல் பெருமான் திண்ணையில் உட்கார்ந்து வாசிக்கிறார். மணிவாசகப் பெருமான் அருளி செய்திருக்கிற திருவாசகத்தை நாள்தோறும் ஓதி ஓதி மகிழுகிறார் வள்ளல் பெருமான். அப்படி ஓதி ஓதி மகிழுகிற அந்த ஆனந்த நிலையில் வாய்விட்டு அந்த திருவாசகத்தை கண்ணீர் சிந்த சிந்த பாடி 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 அனுபவிக்கிறார். வழியிலே போய்கொண்டிருக்கிற பறவைகளும் விலங்குகளும் இவையெல்லாம் ராமலிங்க அடிகளார் பாடிய திருவாசகத்தை கேட்ட மாத்திரத்தில் அவையெல்லாம் அப்படியே மெய்ஞானடையை பெற்று சொத்து சொத்துன்று கீழே விழுந்து விட்டதாம். 6வது அறிவு பெற்றிருக்கிற மனிதனை கூட மயக்காத ஞானம் பெறச் செய்யாத நிலையில் உழன்று கொண்டிருக்கிற நாம் ஓரறிவிலே இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கிற அந்த ஜீவன்களை மெய்ஞான நிலைக்கு அழைத்து போகிற ஆற்றல் திருவாசகத்திற்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அதைத்தானே ஆசான் சொல்றார், ஐயா படியா இந்த திருவாசகத்தை முற்றோதல் படி, இந்த அகண்டத்தை படி, இந்த அகவலை படி, இந்த பாராயணத்தை படி. உண்மைதானே, ராமலிங்க சுவாமி எழுதுறார், அப்பா இந்த மணிவாசக பெருமானுடைய அந்த திருவருப்பாவை நான் ஓதி உணர்ந்து அனுபவித்து பாடுகிற போது இந்த பறவைகளும் பொல்லா விலங்குகள். ஏன் பொல்லா விலங்குகள் தெரியுமோ, ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிடும், அவையெல்லாம் பொல்லா விலங்கு. அந்த பொல்லா விலங்குகளே மெய்ஞானத்தை பெறுகிறது என்றால் 6வது அறிவு பெற்றிருக்கிற மனிதனே, நீ ஏன் இன்னும் உன்னை மெய்ஞான நிலைக்கு உன்னை நீ ஈடுபடுத்தி கொள்ளவில்லை? அதனால் இந்த ராமலிங்க நான் மெய்ஞானத்தை பெற்றுவிட்டேன் என்று பொருள். அவை பெற்றது என்றால் நான் பெறுவதற்கு என்ன? அதான் 6வது அறிவு, அது இயல்புதானே பெறுவது. பொல்லா விலங்குகளும் மெய்ஞானம், கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வேட்டையாடுற மாதிரி என்ன பண்ணும், தன் பலத்தினால் சாகடிக்கும். அப்படி ஓர் உயிர் இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிடும்படியான அந்த விலங்குகள் கூட இந்த திருவாசகத்தை கேட்டு மெய்ஞானம் பெறுகிறது என்றால் நான் எம்மாத்திரம்? அதனாலதான் பிள்ளைகளுக்கு சொல்லணும், கந்தர் அனுபூதியில் 2 வரியை சொல்லணும், கந்த சஷ்டியில் 2 வரி சொல்லணும், ஞான திருவடியில் இருக்கிற சித்தர் பாட்டு 2 வரியை சொல்லணும் குழந்தைகளுக்கு. டே இதை சொல்லு, முருகா 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 சொல்லு. அதானே ஆசான் சொல்கிறார். அந்த முருகனுடைய அந்த அம்சம்தான் நம் ஆசான். வேலை கையிலே ஏந்தி அப்படி வீடு நடையோடு போகிறான் முருகப்பெருமான். அடாடா, ஒன்று சொல்றேன் சார், மனதில் என்ன நினைத்து நாம் வணங்குகிறோமோ, மனதில் எதை காண வேண்டும் என்று நாம் துதிக்கிறோமோ, மனதில் இது நல்லது நடக்க வேண்டும், இந்த செயலுக்கு நீ துணை வர வேண்டும் என்று நாம் தொழுது அந்த குருவை வணங்கி சென்றால் அது உண்மையில் நடக்கும். பள்ளிக்கூடம் போகலை ராமலிங்கம், இனிமேல் சாப்பாடு போடாதன்ட்டார் அவர் அண்ணன் சபாபதி. போய் ஒரு ரூமில் அடைச்சாச்சு, ஒரு நிழல் கண்ணாடி, போய் உட்கார்ந்து அந்த நிழல் கண்ணாடி முன்ன உட்கார்ந்தார் ராமலிங்கம். அடடா, திருத்தணியில் முருகப்பெருமானோட காட்சி எப்படி இருக்கும்,
திருத்தணியில் இருக்கிற முருகப்பெருமானுடைய காட்சியை காணணுமே அப்பா அப்படின்னு மெய்மறந்தார். அப்படியே நிழல் கண்ணாடியில் யாரோட முகம் தெரிஞ்சது தெரியுங்களா? திருத்தணிகை முருகப்பெருமானுடைய காட்சி அப்படியே தெரிந்தது. இப்ப முருகப்பெருமானுடைய காட்சியில் தன் அகத்தினால் வரவழைத்தார் வள்ளல் பெருமான். அகத்தில் வடித்த அந்த காட்சி இப்பொழுது புறமாகிய நிழல் கண்ணாடியில் தெரிந்தது. நாளைய தினம் ஆய்வுரை திலகம் அறிவுளி அவர்கள் பேச இருக்கிறார்கள் திருமூலரை பற்றி. நானும் பாலாஜியும் ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்ற போது ஐயா சொன்னாங்க, அப்பா ஐவுரை திலகம் அறிவுளி அவர் சாகா கலை வேகா கலை எல்லாமே அவர் தெரிஞ்சவரையா, அவ்வளோ பெரிய ஞானி, அவரை நீ இருந்து போய் கூட்டிட்டு வா, இருந்து போய் கூட்டிட்டு வா. அவர் மூணு மணின்னு சொன்னால் மூணு மணிக்கு தான் போகணுங்கிறது இல்லையா, முன்கூட்டியே இருந்து போய் கூட்டிட்டு வா. யாருக்கு வரும் இந்த அன்பு, யாருக்கு வரும் இந்த பரிவு, யாருக்கு வரும் இந்த எண்ணம்? புலவரெல்லாம் வந்துட்டாங்களா ஐயா, நீ போய் முன்ன இருந்து கூட்டிட்டு வா. அவங்க தமிழை கற்றவர்கள், தமிழை கற்றவர்கள். நாங்களெல்லாம் பள்ளிக்கூடம் போய் தமிழை கற்றோம், ஆனால் எந்த பள்ளிக்கூடமும் போகாமல் ஓங்கார குடிலாகிய பள்ளிக்கூடத்தில் ஆசானாக இருந்து நமக்கெல்லாம் பாடம் சொல்லக்கூடிய அவர் உயர்ந்தவரா, நாங்கள் உயர்ந்தவர்களா? இல்லவே இல்லை. நாங்களெல்லாம் வெறும் ஏட்டு படிப்பு, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், நான் எந்த பள்ளிக்கூடமும் போகல, எங்கேயும் போகல, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நாயகனுடைய வார்த்தை. சாத்திரத்திலே கோத்திரத்திலே சமயங்களிலே மதங்களிலே அழைகின்ற மானுடையீர், இவையெல்லாம் பொய். சாதியும் மதமும் சமயமும் கடந்த அருட்பெரும் ஜோதி, இவை எல்லாவற்றையும் கடந்த நிலை. என்றைக்கு நாம் இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்துக் கொள்கிறோமோ அன்றைக்கு மனித மக்கள் கூட்டம் இணையாது. ஆக மக்கள் கூட்டம்தான் நமக்கு முக்கியம் என்கிற மனித நேயம் இருந்தால்தான் நம்மை நாம் இணைத்து கொள்ள முடியும். அதைத்தான் ஆசான் சொல்லுகிறார் வள்ளல் பெருமான். நாம் எல்லாம் இணைஞ்சிருக்கணும், எல்லாம் இணைஞ்சிருக்கணும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த அற்புதஞ்சோதி. அப்போ இந்திரியங்களை என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும். அவ்வை பாட்டியிடத்தில் போய் ஒருவர் சொன்னார், வீரம் எதுன்னு கேட்டார் அவ்வை பாட்டிக்கிட்ட. வீரம் எது? நான் காட்டுக்கு போய் சிங்கத்தை வேட்டையாடிட்டு வந்துட்டேன், அது எனக்கு வீரம் அல்ல. நான் காட்டுக்கு போனேன், புளிய வேட்டையாடி வந்துட்டேன், அது எனக்கு வீரம் அல்ல. புளிய மரத்தில் இருந்த புளியை அடித்தேன், அது எனக்கு வீரம் இல்லை. பின் எது வீரம்? அவ்வை பாட்டி ரொம்ப அழகா சொன்னா, புலன் ஐந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். எவன் ஒருவன் தன் புலன்களை வெல்ல கற்றுக்கொள்கிறானோ, புலன்கள் வழி தன் மனதை செல்லாமல் தன் மனம் வழி அந்த புலன்களை இழுக்கிறானோ, இழுத்து தனக்குள் அடக்கிக் கொள்கிறானோ, எவ்வளவு அன்பு, அவன்தான் உண்மையான வீரன். புலனை கட்டுப்படுத்தணும், அதுதான் ஆசான் சொல்கிறார். நாங்கள் அறையில் சந்திக்கிற போது ஐயா சொன்னாங்க, என்னை போல புலவர் தமிழாசிரியர் ஒருவர் வந்து ஆசானை சந்திக்கிற போது, ஆசான் நான் திருக்குறள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிற போது அவர் சொன்னாரா, அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை ஆறுகள் உயித்து விடும்னு வந்த என்ன மாதிரி இருக்கிற ஒரு தமிழாசிரியர் சொன்னார். நம்ம ஆசான் கேட்டார், எங்கே அதுக்கான பொருளை சொல்லுங்கள், நம்ம பகிர்ந்துக்கலான்னு. எவ்வளோ அன்பு பாருங்கள். அவர் அதுக்கான பொருளை சொன்னார். அப்போ ஆசான் சொன்னாராம், ஐயா இதுக்கு மேலேயும் ஒரு பொருள் இருக்கியா, எல்லாருக்கும் சொல்லியா, இதுக்கு மேலேயும் ஒரு பொருள் உண்டு, என்ன அடக்கம், என்ன அடக்கம்? புலன் ஐந்தையும் அடக்குவது அடக்கம் இல்லை,
அஞ்ஞானம் இருக்கு பார்த்தியா, அந்த அஞ்ஞானத்தை எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிற அஞ்ஞானத்தை பொசுக்கி ஞானம் என்கிற நிலைக்கு எட்டக்கூடிய பக்குவம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் நாம் அடக்கம் உடையவர்கள் என்று பொருள். அந்த ஞான நிலையை எட்ட வேண்டும், அப்போதான் நமக்கு அடக்கம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போதான் அந்த ஞான நிலையை நாம் எட்டியிருக்கிறோம் என்று பொருள். எவ்வளவு ஆக ஞான நிலையை பெறக்கூடிய அந்த முயற்சி தான் உனக்கு அடக்கம். வேறு நீ உடையினால் அடக்கி கொண்டேன், ஆடையினால் அடக்கி கொண்டேன், இப்பையெல்லாம் அடக்கம் அல்ல, இவையெல்லாம் இயல்பான பொருள். அந்த ஞான நிலையை நீ தேட முயற்சியை மேற்கொள், அதுதான் அடக்கம். அப்பொழுதுதான் நீ வெற்றி காண்பாய். அதுதானே புலன் ஐந்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல், புலன் ஐந்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல். இல்லாட்டி கண்ணு போகிற பாதையில் கால் போகிற பாதையில் போனால் எப்படி நாம் வாழ போகிறோம் எப்படின்னு நமக்கே தெரியாது. ரொம்ப பேரை கேட்டு பாருங்கள், எப்படி சார் இருக்கீங்க? என்னமோ வண்டி ஓடுது சார். அவனுக்கு பார்த்தா நாலு கார் இருக்கும், ரெண்டு பங்களா இருக்கும், 10 செண்டு நிலப்புலங்கள்லாம் இருக்கும், எப்படியா இருக்கேன்? என்னமோ இருக்கேன் சார். இன்னும் சில பேர் கேட்டு பாருங்கள், எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அது ஏன் கேட்குறீங்க? ஆண்டவன் எல்லாருக்கும் கண்ணை திறந்துட்டான், எனக்கு என்ன கண்ணை திறக்கலை. அவனுக்கு என்னடான்னா 5 கார் இருக்கும், 5 மில் இருக்கும், 50 ஏக்கர் நிலம் இருக்கும், இன்னும் அவனுக்கு ஆண்டவன் கண்ணை திறக்கலையா? ஆசைக்கு ஒரு அளவு இல்லை, அகிலம் இல்லையா, கட்டி ஆளினும் ஆடை ஆணை செலவே நினைவர். கடலையே கொடுத்தாலும், வீட்டை கொடுத்தாலும், மேட்டை கொடுத்தாலும், மண்ணை கொடுத்தாலும், இன்னும் எனக்கு வேணும்னு பானாம். கடல் மேலே நின்று ஊசி முனை போல நின்று நான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய நினைப்பானா? ஏதா ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செல்ல நினைவர். அதுவா வாழ்க்கை? அப்படி அந்த ஆசை. அதனால தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள். அதானே நம்ம ஆசான்னு சொல்கிறோம். டே ஆசையை குறைச்சிக்கையா, ஆசையை குறைச்சிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஆசையை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறவோ, சாப்பாட்டில் எவ்வளோக்கு எவ்வளவு ஆசையை குறைக்கிறவோ, அவ்வளோக்கு அவ்வளவு உனக்கு ஜீவகாருண்யம் உள்ளத்தில் வேரூன்றி வளர்கிறது என்று பொருள். எவ்வளோக்கு எவ்வளவு நீ அந்த உணவை கட்டுப்படுத்தி கொள்கிறாயோ, அவ்வளோக்கு அவ்வளவு நீ கொல்லாமையாகிய நிலையிலே இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்கிறாய் என்று பொருள். எவ்வளோக்கு எவ்வளவு அந்த சுவையான பதார்த்தங்களிலே இருந்து உன்னை நீ இந்த உண்டியை சுருக்கி கொள்ள மெல்ல மெல்ல நீ கற்றுக் கொள்கிறாயோ, அன்றைக்கு பிற உயிரை நீ மதிக்க கற்றுக்கொள்கிற பக்குவம் உனக்கு வந்துவிட்டது என்று பொருள். இதை விட எளிமையா வேற யார் சொல்ல முடியும்? இதை விட எளிமையா யார் சொல்ல முடியும்? அப்படி ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டில் குறை, பேச்சில் குறை, பார்க்கறதுல குறை. உன்னை பார்க்க வேண்டான்னு சொல்லல, உன்னை சாப்பிட வேண்டான்னு சொல்லல, நீ அந்த வேலையை பார்க்க வேண்டாம், இந்த வேலையை பார்க்க வேண்டான்னு சொல்லல. எல்லாவற்றையும் இயற்கையான வாழ்வோடு மனிதனே நீ இயைந்து வாழ கற்றுக்கொள். கற்றுக்கொள்கிற நிலையில் உன்னை நீ பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு உன்னிடத்தில் இருக்கிற ஆசைகளை மெல்ல மெல்ல நீ குறைத்துக்கொள். குறைத்து கொண்டால் தான் உன் வாழ்க்கை இனிக்கும், உன் வாழ்க்கை சுவைக்கும். அதனால தான் வள்ளல் பெருமான் நடந்து போறார் திருவொற்றியூர் வீதியில். திகம்பர சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் அந்த திருவொற்றியூர் திண்ணையில் உட்கார்ந்திருக்கார். போகிறவங்க வர்றவங்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், அந்த திகம்பர சுவாமிகள் தான் நாய் போகுது, மாடு போகுது, எருமை போகுது, கழுதை போகுது. ராமலிங்கடிகளார் அந்த பாதை வழியே போன போது தான் திகம்பர சுவாமிகள் சொன்னார், இதோ உத்தமன் போகிறான் என்று சொன்னார். இதோ உத்தமன் போகிறான், மனிதன் போகிறான். இதனால் வரைக்கும் அந்த நல்ல மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறேன், கிடைக்கவில்லை, இதோ அந்த மனிதன் கிடைத்து விட்டார். போகிறார் வள்ளல் பெருமான், பின்னே வருகிறார்கள் சீடர்கள். வந்த சீடர் ஒருவர் வேக கால் வேகத்தினால், வந்த நடை வேகத்தினால், மண்ணால் செய்யப்பட்ட அழகான பொம்மையை காலினாலே எட்டி உதைத்து விடுகிறார். மண் பொம்மை சிதைந்து போய்விடுகிறது. முன்னே சென்ற வள்ளல் பெருமான் நிற்கிறார். அடடா, மண் உருண்டை பொம்மைக்கு அருகிலே போய் நிற்கிறார், அழுகிறார் வள்ளல் பெருமான். சீடன் கேட்டான், என்ன சாமி காலைப்பட்டு உடஞ்சி போச்சு, இதுக்கோசரம் ஏன் சாமி இந்த மண் பொம்மைக்கு அழுதுகிட்டு இருக்கிறீங்க?
அழகான மண்பொம்மை சுக்கு நூறாக போய்விட்டது. மண்ணுக்கும் உயிர் உண்டு என்று நினைத்து அழுத மகான் வள்ளல் பெருமான். இன்னைக்கு காலை போட்டு உதைக்கிறது என்ன, நடக்கிறது என்ன, அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் பூமி மாதா தெய்வம், காலை எட்டி வீச்சு நடக்காதடா, அடிபடும் வலிக்கும்டா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மம்முட்டி எடுத்து நம்ம வெட்டுற போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பூமா தேவி என்னை ஏன் வெட்டுறன்னு கேட்டிருப்பாளா, மரம் என்னை வெட்டுறன் ஏன் கேட்டிருப்பாளா, கேட்காது. பிறர்க்கு என்றே வாழ்ந்தவர்கள் ஒரு நாளும் தன் துன்பத்தை கண்டு ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று கேட்க மாட்டார்கள். ஆக ஓங்கார குடில் இருக்கிற ஆசான் நாள்தோறும் அள்ளித்தருகிற இந்த வள்ளல், இந்த முருக வள்ளல் ஒரு நாளும் தன்னை தூற்றி பேசக்கூடியவர் யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது தன் பயணத்தை தொடர்ந்து போகிறார் என்றால் அந்த பக்குவம் நமக்கு வேண்டும். அந்த பக்குவம் நமக்கு வேண்டும். அதனாலே தான் தன்னை கொடுத்தார், தன்னை கொடுத்தார். ராமலிங்க சுவாமி படுத்திருக்கார், கடுக்கனை போட்டிருந்தார். திருட ரெண்டு பேர் வந்தான். வந்தவன் என்ன பண்ணா, மேல் காதில் இருந்து இப்படி படுத்த போது இந்த மேல் காதில் இருந்ததை கழட்டிக்கிட்டான். இந்த கீழ் காதில் இருக்கிறதையும் கழட்டினுமேன்னு அவன் நினைச்சானே இல்லையோ. இப்ப வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரா, ராமலிங்கம் திரும்பி படுத்தாரா, அவன் அதையும் கழட்டினானா. பகவான் எழுதுறார், சாமி எழுதுறார், பெரியவங்க சொன்னாங்க, வந்தவன் என்ன வறுமையில் வந்தானோ, வந்தவன் எந்த பசியில் வந்தானோ, வந்தவன் எந்த துன்பத்தில் வந்தானோ, இப்படி இந்த கடுக்கனை திருடிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அபாண்டமான ஒரு சூழல் இருந்ததனால் அல்லவா இந்த நிலைக்கு இவன் ஆனான். ஆக இதை கொடுத்தால் மட்டும் அவன் பசி நீங்காது, இதையும் கொடுக்கிறேன் என்று தன்னை புரட்டி இதையும் எடுத்துக்கொள் என்று சொல்லுவது போல இருந்த அந்த நிலையில் ஒருவனுடைய சூழலை அறிந்து மனிதனே அந்த சூழலுக்கு ஏற்றார் போல நீ உதவ முற்படு. யார் செய்ய முடியும்? பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அன்பர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ஆசானுடைய வாழ்க்கை வரலாற்றை பாடமாக வையுங்கள், ஆசானுடைய வாழ்க்கை வரலாற்றை பாடமாக வையுங்கள். நான் இனி போகிற ஒவ்வொரு சொற்பொழிவிலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் நம்முடைய ஓங்கார குடிலை பற்றி சொன்னால்தான் நான் என் புண்ணியத்தை தேடிக்கொள்கிறேன் என்று பொருள், இல்லையானால் பாவத்தை சுமக்கிறேன் என்று பொருள். உண்ட சோறு, உண்ட சோறு. கரண ஒழுக்கம், கை கால், கை காலால் துன்பப்படுத்துறான் சார், கோல் எடுத்து அடிக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான், வால் எடுத்து அடிக்கிறான். கரண ஒழுக்கம், அதை நீக்கி அந்த ஒழுக்கத்தை மேற்கொள், ஆன்ம ஒழுக்கத்தை மேற்கொள், ஜீவ ஒழுக்கம். ஒரு உயிர் இன்னொரு உயிர் துடிப்பத ஆன்ம ஒழுக்கம், எல்லா உயிரும் ஒன்றுன்னு நினை. ஆக நான்கு நிலைகளை, ஆக இந்திரியத்தை கட்டுப்படுத்தி அதனால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதே, ஆக புற கரணங்களால் பிற உயிருக்கு தீங்கு செய்யாதே, ஆக ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் துன்பப்படுவதை பார்த்து அதற்கு உதவ வேண்டும் என்கிற அந்த ஜீவ ஒழுக்கத்தை மேற்கொள். எல்லோரும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய, வேறுபாட்டை களைந்து அனைவரும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய ஆன்ம ஒழுக்கத்தை நீ கற்றுக்கொள். நீ மேலான ஒழுக்கத்தை பெறலாம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவதைத்தானே நம்முடைய ஆசானும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை கடைபிடியுங்கள், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தானே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும், எவ்வளவு சுகமாக இருக்கும். அதனால தான் மனுமுறை கண்ட வாசகம்னு வள்ளல் பெருமான் எழுதுவார். நான் வாய்ப்பு கிடைக்கிற போது மனுமுறை கண்ட வாசகத்தை படிங்க சார், படிங்க சார். மனுமுறை கண்ட வாசகத்தினுடைய தொடரை நம்ம ஞான திருவடியில் சுவாமி எழுதுகிறாங்க. எத்தனையோ நிகழ்வுகள் இருக்க மனுமுறை கண்ட வாசகத்தை எடுத்து வள்ளல் பெருமான் கையாண்டார். அதே மாதிரி அகவல், பிள்ளை சிறு விண்ணப்பம், பிள்ளை பெரு விண்ணப்பம், நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கை நழுவ விட்டேனோ உண்ட சோற்றில்
கல்லை கலந்தேனோ. நீங்க ராத்திரி 10 மணிக்கு மேல அந்த மனுமுறை கண்ட வாசக தகவலை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கல் மனம் உடையவனுடைய அந்த நெஞ்சம் கூட கரைந்து போகும், இது சத்தியம். ஓங்காரக்குடியிலிருந்து சொல்லுகிறேன். வீண் பழி சுமத்தி ஒருவரை நான் இறக்க செஞ்சிட்டனா, நிழல் தரக்கூடிய மரத்தை வெட்டிட்டனே, அப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சனா, நல்ல நீர் தேங்கி இருக்கக்கூடிய நல்ல தண்ணீரை வரவேண்டான்னு சொல்லி அடைச்சனே, அந்த பாவத்தை நான் செய்தேனா, உணவில் கல்லு மண்ணு நான் கலந்தேனா? யார் சொல்றா? வள்ளல் பெருமான் சொல்றா. ஆக இத்தனை பாவங்கள் நான் சுமந்தேனா, இத்தனை பாவங்கள் நான் செய்தேனா? யாருக்காக கேட்கிறார்? நமக்காக கேட்கிறார் வள்ளல் பெருமான். இரவு படுப்பதற்கு முன்பாக படுக்கிற அந்த நேரம், காலையிலிருந்து மாலை வரைக்கும், இரவு உறங்குவதற்கு முன் நாம் என்னென்ன செய்தோம், எது எது செய்திருக்க கூடாது என்று என்றைக்கு நாம் பட்டியல் போடுகிறோமோ, அன்றைக்குத்தான் நம் வாழ்க்கையினுடைய பயணத்தில் நாம் மெல்ல மெல்ல வெற்றி கண்டிருக்கிறோம் என்று பொருள். நினைச்சு பார்க்கணும் கொஞ்சமாவது. இல்லை, அதனாலதான் உடம்பு சரி, சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஏய், சோமுச்செட்டியார் வீட்டில் போய் சொல்லிட்டு வாடா, நாளைக்கு வர்றோம்னு. சோமுச்செட்டியார் வீட்டில் போய் பிரசங்கம் நடக்குது, போறார் வள்ளல் பெருமான். ஐயா, அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்னை அனுப்பிச்சு சொல்ல சொன்னார். இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, வரலன்னு சொல்லிட்டாரே, வந்தவங்கெல்லாம் ஏமாந்து போயிடுவாங்களே. ராமலிங்கம், உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அவர் என்ன பள்ளிக்கூடம் போய் நம்ம மாதிரி படித்தவரா? போய் உட்கார்றார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், அப்போ தான் அந்த பாட்டை சொல்கிறார். அந்த உலகலாம் என்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பல மணி நேரம் பிரசங்கம் செய்தார் வள்ளல் பெருமான். வசனப்பகுதி எடுத்து பார்த்தா தெரியும். வாய்ப்பு கிடைச்சா வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையா நாம படிக்கணும், அனுபவிக்கணும். ஒரு 10 பேராவது திருந்துவா ஐயா, ஒரு 100 பேர் வேண்டாம், 1000 பேர் வேண்டாம், 10 பேர் வேண்டாம், ஊரால் வைரக்கடையில் வைரத்தோட மகிமையை நாம கூவித்தான் விற்க முடியுமே தவிர, சாதாரண கல் முன்னா இருக்கிறத யாரு முன்னாலும் எடுத்துட்டு போலாம். ஏன் உலகலாம் உணர்ந்து ஓதர் கரியவன், இரவுலாவே நீர்மலி வேணியன், அலையில் சோதியன் அம்பல தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அதனால தான் அம்மா அடிக்கிற போது அப்பா ஓடி போய் அணைப்பார், அப்பா அடிக்கிற போது அம்மா ஓடி போய் அணைப்பார். இதான உலகம், இதான உலகம். வள்ளல் பெருமான் சொல்றார், இறைவா ஆண்டவனே, அம்மா அடிக்கிற போது அப்பா வந்து தடுப்பார், காப்பாற்றுவார், அப்பா அடிக்கிற போது அம்மா வந்து காப்பாற்றுவா. நீ தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பல், தாய் அடித்தால் பிடித்து ஒரு தந்தை அணைப்பன், இங்கனுக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலத்தாள் புனிதனி, அதனால் அடித்தது போதும், இனி அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா, போதும். இந்த உலக ஆடம்பர வாழ்க்கை, சென்னையில் வாழ்ந்த காலத்தில் வள்ளல் பெருமான் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வெறுத்துத்தான் மேட்டுக்குப்பத்துக்கு வந்தார், கருங்குழிக்கு வந்தார், சித்தி வளாகத்துக்கு வந்தார். ஆடம்பரமான பொய்யான வாழ்க்கை நிரம்பி இருக்கிற அந்த சென்னை நகரத்தில் இனி என்னால் வாழ முடியாது. அப்ப நமக்கான ஒரு இடம், நமக்கான அந்த மென்மையை தரக்கூடிய, நமக்கான மேன்மையை தரக்கூடிய, நமக்கான ஆன்ம லாபத்தை தரக்கூடிய இடம், நமக்கான அற்பெருஞ்சோதியை தரக்கூடிய இடம் தேடி போக வேண்டும். அதுதான் ஓங்காரக்குடி. 10 நிமிஷம் வந்து உட்கார்ந்து அப்பாடா அப்படின்னு நீ உட்கார்ந்து உட்கார்ந்தாவே நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம், நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். அதானே, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போது எண்ணி உள்ளே ஒத்திருமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உடந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன் அந்த வித்தகரதம் அடிக்கு ஏவல் பணி புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ.
பொங்கு பல சமயமும் நதிகள் எல்லாம் புகுந்து கலைஞர் நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பர் தங்க நிழல் பரப்பி பயர் சோடை எல்லாம் தணிக்கின்ற சருவே பூந்தருவே ஞான தடமே. அந்த பூந்தடமும் அந்த மெல்லிய பூங்காற்றும் எது? அதுதான் இந்த ஓங்காரக்குடி. அந்த வள்ளல் பெருமான் அந்த இடம் காண வேண்டும் என்றாரே, அந்த இடம்தான் இந்த ஓங்காரக்குடி. அந்த வள்ளல் பெருமான் தான் இன்றைக்கு இங்கே அவதரித்திருக்கிறார். அந்த முருகன் தான் இங்கே அவதரித்திருக்கிறார். அதனால தான் திருத்தணிக பெருமானை பார்த்த உடனே வள்ளல் பெருமான் அகத்திலே கொண்டு வந்து அதை புறத்திலே நிழல் கண்டாடியில் கண்டார். நாமெல்லாம் நிழல் கண்ணாடியில் நம் முகத்தைத்தான் பார்ப்போமே தவிர திருத்தணிகை பெருமானுடைய முகத்தை நிழல் கண்ணாடியில் பார்த்த பெருமான் ஒருவர் உண்டு என்றால் அவர் வள்ளல் பெருமான். நாள்தோறும் மகான்களை தன் கண்முன்னே கண்டு கொண்டிருக்கிற மகான் நம்முடைய ஆசான். அத்தனை பேரையும் சுத்தி சுத்தி நினைச்சு 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 சீர்கொண்ட தெய்வபதனங்களாரும் திகழ் கடப்பம் தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஆங்கோர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே. அதில் ஒரு சொல்ல போட்டார் வள்ளல் பெருமான், என் கண்ணுற்றதே நார் அகக்கண்களினாலே கண்டது, அது புறக்கண்களுக்கு தெரிந்தது. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடம்பு மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நல் தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேண்ணார் வள்ளல் பெருமான். அந்த நமச்சிவாயத்தை மறக்காதவர் நம் ஆசான். சிவாய மந்திரத்தை சொல்லியா, ஓம் அகதிசாய நம. என்ன இந்த மந்திரத்தை சொல்லியா? இந்த மந்திரத்தை சொல்லு, தினம் ஒரு அரை மணி நேரம் சொல்லு. ஞான திருவிடையில் சாமி சொல்கிறார், ஆசான் சொல்கிறார், குரு சொல்கிறார், ஒரு அரை மணி நேரம் இந்த மந்திரத்தை இந்த சித்தர்களை திரும்ப 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 பார்த்து சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு புறப்படு, பரீட்சையில் பாஸ், செய்கிற தொழிலில் வெற்றி, போகிற இடத்துல உனக்கு சக்சஸ். மகான்கள் கூடவே வருகிறார். ஒன்று சொல்லுகிறேன், எந்த அளவிற்கு இறைவனுடைய திருநாமங்களை, குருநாதருடைய திருநாமங்களை, பெரியவர்களுடைய திருநாமங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வாயார சொல்லி 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 மகிழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மையும் அறியாமல் இந்த தேகம் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பெரும் பலத்தை பெறும், பலத்தை பெறும். இன்னொன்று சொல்கிறேன், மகான்களுடைய பெயரை சொல்ல சொல்ல இதற்கு முன் செய்திருந்த உன்னுடைய பிழையின் பாவமும் இந்த பிறவியில் செய்திருக்கிற பிழையின் பாவமும் இவற்றினால் ஏற்பட்ட பிழையினால் இனி ஒரு பிறவி எடுக்க அதிலே நீ அனுபவிக்கக்கூடிய பாவமும் நீங்கி போகும். இது உண்மை, இது சத்தியம். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் சொன்னார், பாவமெல்லாம் நீங்களும் என்ன பண்ணணும்னா, ஆண்டாள் ரொம்ப அழகாக சொன்னார், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அதனாலதான் நம்ம குருநாதர் சொல்றாதே இந்த மந்திரத்தை சொல்லு, ஓம் அகத்திசாய நம, ஓம் சரவண ஜோதியே நம. இதை சொல்றதுக்கு என்ன வாயா வலிக்க போகுது? ஆக அன்பர்களே, மெஞ்ஞான நிலையை அடைவதற்கான பக்குவத்தை பெற வந்தவர்களாக இருக்கிற உள்ளார்ந்த அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நான் பணிவோடு சொல்லுகிறேன், கைகூப்பி சொல்லுகிறேன், வணக்கத்தோடு சொல்லுகிறேன், பல இடங்களை நீங்கள் தேடிப்போய் அலைய வேண்டாம். நீங்கள் தேடிப்போக வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று, அது இந்த ஓங்காரக்குடியில்தான். கதவு திறந்திருக்கிறது,
கதவு திறந்திருக்கிறது. நான் வந்த பொழுது பாலாஜியிடத்தில் கேட்ட, எங்கன்னா ஒரு கதவு கூட காணும் என்ன? இல்லையா? இல்லை. ஆக மனக்கதவு திறந்தால், வாயிற்கதவு அடுத்து மனக்கதவு திறந்தால் எல்லாம் நம்மிடத்தில் தங்கும். அந்த நம்முடைய ஆச்சாரியானுடைய, நம்முடைய குருநாதருடைய, நம் ஐயாவுடைய எண்ணங்கள் அத்தனையும் நம்மிடத்திலே வந்து தங்கும். எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். ஆக தயவு செய்து உயிர்கொலை செய்யாதீர்கள். பசியோடு வந்தவர்க்கு புசிப்பதற்கு அருட்பிரசாதத்தை அள்ளித்தாருங்கள். இல்லையா, நல்ல சொல்லை சொல்லுங்கள், நல்லதை நினையுங்கள். வாழ்நாள் சிறக்கும், வளமான செல்வம் பெருகும், நீண்ட ஆயுள் கூடும், மெய்ஞானம் சேர்க்கும், ஞான திருவடியின் நிழல் என்றைக்கும் நமக்கு பக்கமாக இருக்கும் என்று சொல்லி, இந்த அளவில் ராமலிங்கரை பற்றி சிலவற்றை சொன்னேன். பலவற்றை சொல்லுவதற்கு நாள் இருக்குமானால் தவம் செய்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார், திருவருட்பிரகாச வள்ளலார், திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம். நம்முடைய ஆசானுக்கும் சரணம், 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 சரணம்.